இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாவோம். ஐயே அவன் பரமேஸ்வர்கா வச்சன் சுன்னைக்கலே தயாராகுங்க. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த வேளையில் விசுவாசியின் ஆத்மா என்று சொல்லி சில காரியங்களை உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். மசிமே பிரியோ இஸ் வக்த் மே சாத்தா ஹூன் கி விஸ்வாஸ் மே பிராண் இஸ் விஷய பர் மே சர்ச்சா கர்னா சாத்தா ஹூன். காலை கூட்டத்திலே விசுவாசியின் சரீரம் என்பதை குறித்து நான்கு முக்கிய விஷயங்களை நாம் பார்த்தோம். சுபஹ் கே மண்டலி மே விஸ்வாசியோன் கே ஷரீர் இஸ் விஷய பர் ஹம்னே சார் பாத்தோன் பர் மனன் கியா. இன்றைக்கு விசுவாசியின் ஆத்மா என்கிற தலைப்பிலே முக்கியமான ஐந்து விஷயங்களை நாம் தியானிக்க போகின்றோம். ஆஜ் விசுவாசியோ கே பிராண் இஸ் விஷய பர் ஹம் பாஞ்ச் விஷய கோ அத்யன் கரேங்கே. ஒரு விசுவாசியினுடைய ஆத்மாவுக்கும் விசுவாசிக்காத மனிதனுடைய ஆத்மாவுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன. தேக்கிய ஏக விசுவாசி கா பிராண் அவர் ஏக அவிசுவாசி கா பிராண் தோனுமே பஹுத் படா அந்தர் ஹை. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் பரலோகத்தின் தேவன் சிருஷ்டித்தார். இஸ் விஸ்வகே சாரே மனுஷ்யகோ ஸ்வர்கிய பரமேஸ்வரனே சிருஜாயா. இந்த மனிதர்கள் எல்லாரும் தம்மை விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் பரமேஸ்வர் சாத்தா கி சாரே மனுஷ்ய உஸ் பர் விசுவாஸ் கரே. அவர் அனுப்பின நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் சாத்தா கி உஸ்கா பேஜா ஹுவா அமரா உத்தார் கர்த்தா சுடானே வாலா பிரபு இயேசு மசீஹ் பர் ஹம் விசுவாஸ் கரே. அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவரும் அவர் அனுப்புகிறவருமான பரிசுத்த ஆவியை நாம் விசுவாசித்து பெற்று அவரால் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் சாத்தா கி உஸ்கே பேஜே ஜானே வாலே அவர் உஸ்கே ஓர் சே ஆயா ஹுவா பவித்ர ஆத்மா பர் ஹம் விசுவாஸ் கரே. எனவே அந்த விசுவாசத்துக்குள் வருகிறவர்கள் ஒரு கூட்டம். இஸ்லியே விசுவாஸ் மே பிரவேஸ் கர்னி வாலே ஏக் ஜுண்டு. அந்த தேவ விசுவாசத்துக்குள் வராத ஒரு கூட்டம். ஆர் தூஸ்ரி ஜுண்டு ஜோ ஈஸ்வரிய விசுவாஸ் மே பிரவேஸ் நே கர்தே. ஆகவே அந்த விசுவாசத்துக்குள் வருகிறவர்கள் பாக்கியவான்கள். இஸ்லியே தன்ய ஹே வே ஜோ விசுவாஸ் மே பிரவேஸ் கர்தே. தேவன் நமக்காக வைத்திருக்கிற இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமையின் மேன்மைகளையும் விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் தரும்படி சித்தமாயிருக்கிறார். அவர் பரமேஸ்வர் கா இச்சா ஹே ஜோ கோய் உஸ் பர் விசுவாஸ் கர்தே உனே இஸ் ஜகத் கி ஆஷிஷ் ஔர் ஸ்வர்கிய ஆஷிஷ் உனே பிரதான் கரே. நம்மை படைத்த தேவன் உலகத்திலும் சரி நித்தியத்திலும் சரி நமக்காக எதை தர வேண்டுமானாலும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அவரை விசுவாசிக்கிற விசுவாசம். அமே சிர்ஜானே வாலா பரமேஸ்வர் ஹம்சே ஏ அபேக்ஷா கர்த்தா ஹே சாஹே ஹம் இஸ் ஜகத் கி ஆஷிஷ் பிராப்த் கரே யா ஸ்வர்கிய ஆஷிஷ் பிராப்த் கரே பரந்து ஹம் உஸ் பர் விசுவாஸ் கரே. அதனால தான் நமக்கு விசுவாசிகள் என்ற பெயர் வந்தது. இஸ்லியே அமரா நாம் ஹுவா விசுவாசி. அப்போ இந்த விசுவாசியினுடைய ஆத்மா தோ விசுவாசியோ கா பிராண் உலகத்தாருடைய ஆத்மா ஔர் சன்சார் கே லோகம் கே பிராண் பெரிய வித்தியாசங்கள் தோனமே படே அந்தர். அடிப்படை என்ன? நம்முடைய ஆத்மா தேவனை விசுவாசிக்கிறது. லேக்கின் மூல் பாத் கியா ஹே ஹமாரா ஆத்மா பிரபு பர் விஸ்வாஸ் கர்த்தி ஹே. அவர்கள் தன்னை படைத்த தேவனை விசுவாசிக்கவில்லை. லேக்கின் வே அப்னே சிருஷ்டிகர்த்தா பர் விஸ்வாஸ் நை கர்தே. வேற எங்கெங்கோ நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆர் உன் பர் இன் பர் யகின் கர்தே ஹே. சில ஒரு நம்பிக்கையும் ஒரு கோட்பாடும் இல்லாமலும் வாழுகிறார்கள். குச்ச ஐசே பி லோக் ஹே ஜோ ஆஷாஹின் ஜினே கோய் யகின் பி நஹி. ஆகவே இன்றைக்கு விசுவாசிகள் உடைய ஆத்மாவின் முக்கியமான அடிப்படையான ஒரு ஐந்து காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இஸ்லியே ஆஜ் விசுவாசியோ கே பிராண் கே பிரதி ஏக் மேத்தபூர்ண பாச் பாத்தோ கோ பத்லானா சாத்தா ஹூம். இது மிக அடிப்படையான விஷயங்கள். யே பஹுத் ஹி புனியாதி விஷய ஹை. இது நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஔர் மே விஸ்வாஸ் கர்தா ஹூம் கி யே பாத்தே ஹம் சபி மே அவஷ்ய ஹை. ஒருவேளை இந்த கூட்டத்தில் இந்த விசுவாசத்துக்குள் வராதவர்கள் நான் இதை சொல்லும் பொழுது இன்றைக்கு உங்கள் நிலைமை புரிந்து கொள்ளுவீர்கள். ஜோ கோயி இஸ் சபா மே ஆயே அகர் ஆப் ये अनुभव नहीं तो शायद मैं इन बातों को वर्णन करते समय आप समझ लेंगे. நீங்களும் இன்றைக்கு இந்த விசுவாசத்துக்குள் வருவீர்களாக. और आज भी आप लोग इस विश्वास में आइए. தூரத்திலிருந்து கேட்கிறவர்களும் விசுவாசத்தில் வருவீர்களாக. और दूर से सुनने वाले भी इस विश्वास में प्रवेश कीजिए. உங்கள் ஆத்மாவுக்குள் இன்று ஒரு மாற்றம் சம்பவிக்கட்டும். आपके प्राण में आज एक परिवर्तन होवे. அது இயேசு கிறிஸ்து செய்கிறவராய் இருக்கிறார். और இயேசு மசீஹ் ऐसा परिवर्तन को करता है. அவருடைய ஆவியானவர் அதற்காய் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டு
நம்முடைய ஆத்ம ரட்சிப்பு அருமையானது அல்லது விலையேற பெற்றது. அமரா பிராண் கா உத்தார் பெஹமூல்ய ஹே யா அன்மோல் ஹே. சங்கீதம் 49:9 வாசிக்கலாம். பஜன் சங்கீதா 49 கா 9 படேங்கே. அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஆத்ம மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது. பிராண்கா சுட்காரா கியாகி அன்மோல் ஹே. சிலருடைய ஆத்மா மீட்கப்படுது ரொம்ப கடினமானது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஔர் ஐசா பி லிகா ஹுவா ஹே குச் லோகோங் கா பிராண் கா உத்தார் ஹோனா முஷ்கில் ஹே. ஆனால் விசுவாசிக்கிற எந்த ஆத்மாவுக்கும் தேவன் அருளி இருக்கிற சகல நன்மையும் அருளி செய்வது அவருடைய திட்டமாக இருக்கு. பரந்து விசுவாஸ் கர்னே வாலோங் கோ பரமேஸ்வர் கே ஓர் சே நியுக்த் கி கை சாரி பலாயோங் கோ பிரதான் கர்னா உஸ்கி யோஜனா ஹே. இந்த ஆத்மா படை வரை விசுவாசிக்காத நிலையில் இருந்து இன்றைக்கு என்னை படைத்த தேவன் ஒருவர் உண்டு என்கிற விசுவாசத்துக்குள் வர வேண்டும். ஏ பிராண் ஐசே விசுவாஸ் மே ஆனா சாயே கி சிருஷ்டியோ பர் விசுவாஸ் நா கரே பரந்து முஜே பனானே வாலா பரமேஸ்வர் ஏக் ஹே. அவர் எனக்குள் சில அடிப்படையான ஒரு 5 காரியங்களை செய்ய விரும்புகிறார். வ மேரே பீதர் குச் 5 மூல் பாத்தோம் கோ கர்னா சாதா ஹே. முதலாவதாக மனிதனுடைய ஆத்மாக்கள் அனைத்திலுமே பாவம் என்று ஒன்று குடியிருக்கின்றது. தேக்கே सबसे पहले जितने भी प्राण है उन सभी में पाप नाम की एक चीज चिपका हुआ है. அது ஒவ்வொரு மனிதனும் பிறந்து வளரும் பொழுது தானாக அவனுக்குள்ளே நேச்சராக இருக்கிறது. और वास्तविक रूप में हर एक मनुष्य के जन्म से अपने आप उसके अंदर होता है. இது ஆதாம் ஏவாளுடத்தில் உண்டான பாவம். और ये जो पाप की शुरुआत ही आदम और हवा से हुआ. வலு சர்ப்பமாய் பிசாசு அவர்களுக்குள் கொண்டு போட்ட பாவம். கி அஜ்கர் நாம் கா ஷைத்தான் உன்கே பீதர் இஸ் பாப் கோ டால் தியா. ஆரம்பம் கீழ்ப்படியாமை மீறுதலின் பாவம். ஆ சுருவாதி பாப் கா காரண் கியா ஹே ஆக்யா டால்னா. சோ அந்த பாவம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. தோ தேக்கிய பாப் உன்கே அந்தர் ஆகையா. அவங்கள இருந்து தான் அத்தனை மனுஷர்களும் பிறந்து வந்திருக்கு. ஆர் உன்சே ஹி சப்பி மானோ ஜாதி கா ஜன்ம ஹுவா. அது அப்படியே தலைமுறை தலைமுறையா அது இன்ஹெரிட் ஆகுது, சுதந்திரிக்கப்படுகிறது. தேக்கிய பீடி பீடி சே ஏக் பீடி சே தூசரே பீடி தக் ஏ போஸ்தி கை. ஆகவே எல்லாருமே பாவத்தில் பிறந்து பாவத்தில் வாழ்கிற ஒரு பரிதாபம் இந்த மனுக்குலத்துக்கு வந்துவிட்டது. இஸ்லே மானோ ஜாதி கா பேஹால் ஹோ கயா கி ஏக் வியக்தி கே காரண் சப்கே சப்கே ஜனம் பாப் மே ஹோ கயா. சங்கீதக்காரன் சொன்னான், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். பஜன்கார் கேதா கி ஜி ஹா புராய் சே மே உத்பன் ஹுவா ஹூ. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். மேரி மானே முஜே பாப் கே ஜரியே ஜனம் தியா. சங்கீதம் 51:5 பஜன் சைதா இக்கியாவன் கா பாச். எல்லா மனிதர்களும் நாம பிறந்து வரும் பொழுது இந்த பாவத்தை நம்மை அறியாமலே சுதந்தரித்து வருகிறோம். தேக்கே சபி லோக் அமரே ஜனம் ஹோனே கே பாத் ஹம் அப்னே அன்ஜான் இன் பாப் மே ஷாமில் ஹோ ஜாதே ஹே. அதனால் நம்முடைய ஆத்மா இருள் நிறைந்ததாக இருக்கின்றது. இஸ்லே அமரே புரான் மே அந்தகார் சாலேதா ஹே. இந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய சிந்தனை, சித்தம், உணர்ச்சி என்பவைகள் தேவனை அறியக்கூடாதபடி இருண்டு கிடக்கிறது. ஏ பிராண் ஐசா அந்த கார் படா ரைத்தா ஹே கி ஹம் அபிலா குச்சீஜே விசார் சோச்சி அஸ்ரத் இனி ஹம் பைச்சான் நை பாத்தே. உலகத்துல நிறைய அறிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். துனியா மே போஹத் சாரே கியான் பிராப்த் கர் சக்தே. ஆனா இந்த ஆத்மாவினால் என்னை படைத்தவர் யார் என்பதை அறிய முடியவில்லை. பரந்து ஏ பிராண் பைச்சான் நை பாத்தா கி மேரா சிருஷ்டிகர்த்தா கோன் ஹே. இந்த சிருஷ்டிகர் சிருஷ்டித்து வைத்த எல்லாவற்றையும் ஆராய்ச்சி பண்ணி மேலையும் கீழையும் எல்லாம் கண்டுபிடித்து விடுகிறார்கள். தேக்கியே சாரே சிருஷ்டி
की गई चीजों का संशोधन कर लेते हैं ஆனா சிருஷ்டிகர் என்ன எதுக்கு படைத்தார் அந்த நோக்கத்தை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை परंतु मैं क्यों बनाया गया सृष्टिकर्ता ने मुझे क्यों बनाया ये उद्देश्य को हम पहचान नहीं पाते हैं सृष्टिकर யார் என்பதை அறிந்து கொள்ள முடியல हम पहचान नहीं पाते कि सृष्टिकर्ता कौन है அத்தனைக்கும் காரணம் அந்த பாவம் உள்ள இருக்கிறதுதான் इन सब का कारण क्या जानते हो पाप भीतर है என்றைக்கு இந்த பாவம் அந்த ஆத்மாவுக்குள்ள இருந்து வெளியே போகிறதோ அன்றைக்கு தான் அந்த ஆத்மா ஒரு புதுப்பித்தல் வரும் ஜிஸ் தின் ஏ பாப் கிசி வியக்தி சே பஹர் ஜாயேகா தப் உஸ் பிராண் கா பஹால் கியா ஜாயேகா அன்றைக்கு தான் அந்த ஆத்மா அந்த ஆள் விசுவாசத்துக்குள்ளே வருகிறா ஔர் தபி உஸி தின் வோ வியக்தி விசுவாஸ் மே பிரவேஷ் கர்த்தா ஹே சோ இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பற்பல அறிவுகளும் திறமைகளும் தாலந்துகளும் இருக்கிறது ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து நித்தியத்தை குறித்து ஒரு தெளிவான அறிவோ தெளிவோ இல்லை தோ தேக்கிய போத்தேரேக்கே அந்தர் கைத்தரேக்கே ஜான் ஹே புத்தி ஹே க்ஷம்தா ஹே கூபி ஹே லேக்கின் அப்னே சிருஷ்டிகர்த்தா கே விஷய உனே கோய் ஜான் நஹி அப்படி இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக அனுப்பினார் ஜப் ஐசா ஸ்திதி தி த பிதா பரமேஸ்வர் அப்னா புத்ர இயேசு மசீஹ் கோ மானவ கே ரூப் மே ஜகத் மே பேஜா அவர் நம்மை போல சரீரம் உள்ள மனிதனாக வந்தார் அவர் ஹமாரே ஜெய்சே தேஹதாரி இன்சான் பன்கர் ஆயா அவர் கல்வாரி சிலுவையில் ஏறி தம்மை தாமே நமக்காக பலியாக்கினார் வ கல்வாரி சூலி மே சட்கர் அப்னே ஆப் கோ ஹமாரே லிய குர்பான் கியா இயேசு கல்வாரியில் சிந்தின இரத்தத்தின் விட்டு மாறக்கூடிய ஒரு அற்புத செயல் அங்கே உண்டாயிற்று கூடிய பாவத்தை அகற்ற வேறு யாராலும் எதுவாலும் முடியாது உங்களுடைய புண்ணிய கிரியைகளால் உங்கள் ஆத்மாவில் இருக்கிற பாவத்தை நீங்கள் மாற்ற முடியாது புண்ணிய தான் சரியே அப்படின் பிராண்மை சிப்பாகுவா பாப்கோ हटा नहीं सकते உங்கள் கடின தவங்களினால் மாற்ற முடியாது आप अपने तपस्या के चलते इन्हें हटा नहीं सकते எந்த புண்ணிய நதிகளில் போய் முங்கினாலும் ஆத்மாவின் பாவம் போகாது किसी भी पवित्र नदी में डुबकी मारने से ये प्राण में छिपा हुआ पाप को हटा नहीं सकते உங்கள் ஆத்மாவில் இருக்கிற பாவம் வெளியேற்றப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் புண்ணியத்தினால் மாத்திரமே முடியும் अगर आपके प्राण में छिपा हुआ पाप निकलना है तो இயேசு மசீஹ் கா க்ரூஸ் பர் பஹாயா ஹுவா லஹுகே சல்தே ஹி சம்பவ் ஹே நம் அனைவரையும் படைத்த தேவன் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நம் அனைவருக்கும் ரட்சகராக நியமித்திருக்கிறார் ஜி ஹாம் ஹம் சப்கோ பனானே வாலா பரமேஸ்வர் நே ஹம் சப்கே உத்தார் கே லே பிரபு இயேசு மசீஹ் கோ பேஜா ஹே அந்த இயேசு கிறிஸ்து மட்டும் தான் நம் அனைவருக்காக பலியாக சிலுவையிலே மரித்திருக்கிறார் இஸ்லே சிர்ஃப் ஔர் சிர்ஃப் இயேசு மசீஹ் ஹம் சபி கே லே க்ரூஸ் பர் மரா இயேசுவின் இரத்தத்தால் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க முடியும் இயேசு கே லஹு மாத்ர ஹே ஜோ சாரே பாபோ கோ தூர் கர் ஹமே சுத்த கர் சக்தா ஹே நம்முடைய முழு ஆத்மாவை இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்க முடியும் இஸ்லே பூரே பிராண் கோ சிர்ஃப் இயேசு கோ லஹு ஹி சுத்த கர் சக்தா ஹே நம்முடைய மனசாட்சியை அந்த இயேசுவின் இரத்தம் தெளிவாய் சுத்திகரிக்க முடியும் ஹமாரே மன் விவேக் கோ சிர்ஃப் இயேசு மசீஹ் கா லஹு ஹி சுத்த கர் சக்தா ஹே ஆகவே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் இந்த உலக சரித்திரத்திலே மனித சரித்திரத்திலே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இயேசு மசீஹ் கா க்ரூஸ் கா மிருத்யு இஸ் மானவ ஜாதி கே லே ஔர் இதிஹாஸ் கே லே அதி மஹத்வபூர்ண ஹே எத்தனையோ மனிதர்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள் மரித்து இருக்கிறார்கள் ரத்த சாட்சிகளாகவும் மரித்து இருக்கிறார்கள் கை சாரே லோக மர் சுகே ஹே கூன் பஹாயே ஹே ஔர் ஷஹீத் ஹுவே ஹே ஆனால் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் பாவ நிவாரண பலியாய் கிருபாதார பலியாக மரித்திருக்கிறார் லேக்கின் இயேசு மசீஹ் கா மிருத்யு ஹமாரே காதிர் ஹுவா இஸ்லே ஹமே பாப் சே சுட்காரா மிலே ஹமே பிராயச்சித்த மிலே அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவின் மரணம் தனித்துவம் வாய்ந்தது இயேசு கா மௌத் மே ஏக விசேஷ்டதா ஹே இயேசுவின் மரணத்திலே நம்முடைய ஆத்மாக்களுக்கு மெய்யான ஜீவன் உண்டாகிறது இயேசு மசீஹ் கே மௌத் கே சல்தே ஹமாரே பிராண் மே ஏக சஹி சுட்காரா பிராப்த் ஹோதி ஹே ஆகவே எல்லா மனிதன் மீட்பு சிலுவையில் மட்டுமே இருக்கிறது இஸ்லே சாரே மானவ ஜாதி கா சுட்காரா கேவல் ஔர் சிர்ஃப் க்ரூஸ் பர் ஹே சகோதரனே உங்களுடைய பிரமாணங்களிலோ உங்களுடைய கர்ம கிரியைகளிலோ
உங்களுடைய ஆத்மா மீட்பு இல்லை. ஏ பாயோ तुम्हारे ग्रंथों में या तुम्हारे कर्मों के चलते प्राण का छुटकारा मिलना नामुमकिन है. యేసువిన్ రక్తத்தினால் மட்டுமே ஆத்மா மீட்பு இருக்கிறது. परंतु सिर्फ और सिर्फ యేసు मसीह के लहू से प्राण का छुटकारा मिलेगा. இத இந்த இத மீட்பை பெற்றுக்கொள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? इसलिए इस छुटकारा को हासिल करने के लिए आपको क्या करना है? ஆண்டவர் பணத்தை கேட்கவில்லை, பொருளை கேட்கவில்லை, உன்னுடைய கடின கிரியைகளை கேட்கவில்லை. परमेश्वर आपसे कर्म नहीं मांगता, आपसे वस्तु की नहीं மாங்கர்த்தா. ஆண்டவர் கேக்குறது கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கும்படி மட்டும் கேட்கிறார். परंतु परमेश्वर सिर्फ आपसे मांगता है कि मुझ पर विश्वास कर. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசித்தால் நாம் இலவசமாய் அதை பெற்றுக்கொள்ள முடியும். यदि हम विश्वास करें तो बिना मूल्य हम हासिल करेंगे. அது எவ்வளவு கொடிய பாவமா இருந்தாலும் அது மன்னிக்கப்படும், மாற்றப்படும். चाहे कितने भी भयाव पाप क्यों ना हो, क्षमा किया जाएगा, दूर किया जाएगा. ஒரு மனிதனுடைய ஆத்துமா இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, जब किसी मनुष्य का प्राण प्रभु यीशु पर विश्वास करेगा, அவன் அதை வாயினால் அறிக்கை செய்யும் போது, जब वो अपने मुंह से कबूल करेगा, தன் பாவி என்ற நிலையை உணர்ந்து மனஸ்தாபப்படும் பொழுது, जब वो पश्चाताप कर लेगा कि मैं पापी हूं, இயேசு அன்றைக்கு சிந்தின இரத்தம் இன்றைக்கு அவனுக்குள்ளே கிரியை செய்ய போதுமானதாய் இருக்கிறது. तब यीशु का उस दिन बहाने का लहू आज काम करने के लिए पर्याप्त है. அதாவது அந்த இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கை அவனுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஏனே उस लहू के जरिए उत्पन्न हुआ नया वाचा काम करने लग जाती है. अब அவ்விதமாய் நடக்கும் பொழுது, तो जब इस प्रकार चले, இந்த மனிதனுக்குள் வருகிற முதலாவது சம்பவம், इस மனுஷ के भीतर सबसे पहला एक घटना आती है. தன்னை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக இவன் நீதிகரிக்கப்படுகிறான். कि अपने सृजनहार परमेश्वर के सामने धर्मी बनाया जाता है. அவனுடைய ஆத்மாவை பொறுத்தமட்டில் தேவனுக்கு முன்பாக ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் உண்டாகிறது. उसके प्राण के मुताबिक परमेश्वर के सामने एक ஜஸ்டிஃபிகேஷன் தி ஜாதி ஹே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் இருக்கிறதுனால அவன் தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியவில்லை. ஜப் தக்கு பாப் ஹே தப் தக்கு பரமேஸ்வர் சே ஸ்வீகார்த் நீ கியா ஜாதா ஹே. தேவன் அன்பாகவே இருக்கிறார். பரமேஸ்வர் தோ ஹமாரா பிரேமி ஹே. அந்த பாவிகள் மேலும் அன்பாக தான் இருக்கிறார். ஓ பாபியோ சே பி பிரேம் கர்த்தா ஹே. ஆனால் அங்கீகரித்து அணைத்து கொள்ள முடியவில்லை. பரந்து ஸ்வீகார் கர் உசே கலே நே லகா சக்தா. ஏனென்றால் அவனுக்குள் பாவம் இருக்கிறது. காரண் உஸ்கே அந்தர் பாப் ஹே. இந்த பாவம் வெளியே போன உடனே, ஜெய்சே பாப் பஹர் ஜாதி, பரிசுத்தமுள்ள தேவன் அவனை கட்டி அணைத்துக் கொள்வான். பவித்ர பரமேஸ்வர் உசே கலே சே லகா லேதா ஹே. அந்த பரிசுத்தமுள்ள தேவ சமூகத்தில் அவனும் நிக்க தகுதி பெற்று விடுகிறான். ஆர் பவித்ர பரமேஸ்வர் கே சரணோ மே உபஸ்தித் ஹோனே கா லாயக் பன் ஜாதா ஹே. அப்போ இந்த விசுவாசத்துக்குள்ள வர்ற வரைக்கும் தேவன் அவனை அங்கீகரித்து தன்னண்டை வைக்க முடியவில்லை. தோ ஜப் தக் வோ விசுவாஸ் மே நீ ஆதா தப் தக் பரமேஸ்வர் நா உசே ஸ்வீகார் கர் பாயேகா, நா உசே கலே லகா பாயேகா. எப்ப விசுவாசித்தானோ, பரந்து ஜிஸ் வக்த் விசுவாஸ் கரேகா, உடனே அங்க இயேசுவின் சிலுவையின் ஒரு கிரியை அங்க உண்டாயிற்று. துரந்த இயேசு மசீஹ் கா க்ரூஸ் கா கிரியா பிரகட் ஹுவா. உடனே தேவன் அவனை அங்கீகரிக்கத்தக்க நிலை வந்துவிட்டது. துரந்த பரமேஸ்வர் உசே ஸ்வீகார் கர்னே லக் ஜாதா ஹே. அப்ப அதுவரைக்கும் தேவனுடைய பார்வையில் அவன் பாவி, அவன் குற்றவாளி. யானே தப் தக் பரமேஸ்வர் கா உபஸ்திதி மே வோ கௌன் தா பாபி அபராதி. தன் பாவங்களுக்காய் குற்றங்களுக்காய் இயேசு சிந்தின இரத்தத்தை அவன் புரிந்து அந்த இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்ச உடனே அவனுடைய பாவங்கள் அதனால் மாற்றப்படுகின்றன. ஜிஸ் வக்த் அப்னே பாப் அபராத் கே லே யேசு மசீஹ் நே கூன் பஹாயா கர்கே வோ விஸ்வாஸ் கர்னே லக்தா, உசி வக்த் உஸ்கே பாப் தமாம் தூர் கியா ஜாதா ஹே. அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு விட்டான். வோ பாப் சே சுடா லியா கயா. இப்போ சிலர் வந்து அரெஸ்ட் பண்ணி கேஸ் புக் பண்ணி ஜெயிலுக்குள் தள்ளி விடுகிறார்கள். மான் லீஜியே किसी को गिरफ्त कर लिया, शिकायत दर्ज करके बंदीगृह में डाल देते हैं. ஒரு குற்றவாளி என்று அறியப்படுகிறார்கள். तब वो क्या जाने जाते हैं? अपराधी. அப்புறம் அந்த கேஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சி சிலவேளை அவர் குற்றவாளி அல்ல என்று சொல்லி விடுவிக்கப்படுவார். फिर कई दफा शिकायत वकालत वगैरह पूरा होने के बाद वो छुड़ाया भी जाता है. सो குற்றவாளி இப்பொழுது விடுவிக்கப்படுகிறார். तो एक मुजरिम छुड़ाया जाता है. அதே போலதான் பாவம் நிறைந்த ஆத்துமாக்கள் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாயிருக்கிறோம். கழுவப்படுகிறோமோ அன்றைக்கு நம்மை
விடுதலை ஆக்கி விடுகிறார். பரந்து ஜிஸ் தின் ஈசு கே லகு சே ஹம் தோயே ஜாயேங்கே உஸ் தின் ஹம் ஆஜாத் கியே ஜாதே ஹேன். இனி நீ குற்றவாளி அல்ல, ஐந்தா தூ அப்ராதி நஹி, நீ விடுவிக்கப்பட்டவர், பல்கி தூ ஆசாத் ஹே, நீ பாவி அல்ல, தூ பாபி நஹி, நீ நீதிமான், பல்கி தூ தர்மி ஹே. எப்படி உனக்கு திடீர்னு நீதி வந்துருச்சு? அவர் அச்சானக் தேரே அந்த தார்மிகதா கஹா சே ஆ கயி? இயேசு சிந்தின ரத்தத்தினால், ஈசு கே பஹாய லகு சே, எந்த விசுவாசிக்கிற எந்த மனுஷனுடைய பாவத்தையும் மன்னிப்பதற்கு, ஓர் கிசி பி மனுஷ்ய கா பாப் கோ க்ஷமா கர்னே கே லியே, தேவன் ஒரு நீதி வைத்திருக்கிறார். பரமேஸ்வர் நே ஏக் தர்ம ரகா ஹே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் நீதி, ஓர் துன்யா கா தர்ம, அந்த குற்றத்துக்குள்ள தண்டனை அவன் முழுசு ஏற்று முடிக்கணும். ஓர் உஸ்கே அனுசார கல்தி கே லே தண்ட பானா ஜரூரி ஹே. ஆனால் தேவன் வைத்திருக்கிற நீதி, பரந்து பரமேஸ்வர் கா தர்ம ஹே, நீ அந்த தண்டனை எல்லாம் ஏற்று முடிச்சு கொள்ள மாட்டாய். ஓர் தும் உஸ் தண்ட கோ பர்தாஸ் நே கர் பாயேகா. அதனால உனக்கு பதிலா இயேசுவை சிலுவையில் தண்டித்து விட்டேன். இஸ்லே தேரே பதிலே ஈஷுக்கு தண்டு க்ரூஸ் பர் தே தியா. நீ இயேசுவின் சிலுவையின் கிரியை விசுவாசி. இஸ்லே ஈஷுக்கே க்ரூஸ் பர் விசுவாஸ் கர். அப்பொழுது நீ அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக் கொள்ளுவாய். தப் பாப் ஷமா நாம் கி சுட்காரா கோ ஹாசில் கரேகா. அப்பதான் நீ விசுவாசிக்கிற ஆத்மா. தப் ஏதோ விசுவாஸ் கர்னே வாலா பிராண். அன்று முதல் தேவனுக்கு முன்பாய் நீ நீதிமா. ஔர் தப் சே லேகர் பரமேஸ்வர் கே சாம்னே தோ தர்மி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ரோமர் 8:33. படேங்கே ரோமியோ கி பத்ரி 8:33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். 5:9. பாச்சுவா தியாய் நோவா வச்சன். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோமாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், இன் வச்சனோமே அம் படுத்தே ஹே, தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகள், ஜினே பரமேஸ்வர் சுன் லியா. அதாவது தேவனுக்கு தெரியும் யார் யார் விசுவாசத்துக்குள் வருவார்கள் என்று. ஏனே பரமேஸ்வர் ஜான்தா ஹே கோன் கோன் விசுவாஸ் மே ஆயேகா. அதை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். உஸ்னே பஹலே டஹரா தியா. அவ ஏற்ற வேளையில் அந்த மக்களுடைய ஆத்மா விசுவாசிக்க ஆரம்பிக்கிறது. ஔர் நிர்தாரித் சமய பர் உன்கே மன் உன்கே பிராண் விசுவாஸ் கர்னே லக்தா ஹே. விசுவாஸ்தோடன தேவன் இந்த சிலுவையின் நீதியின் மூலம் அவர்களை நீதிமானாக்குறார். ஔர் விசுவாஸ் கர்னே பர் ஏ க்ரூஸ் கே தர்மிக்தா கே அனுசார் பரமேஸ்வர் உனே தர்மி பனா தேதா ஹே. அது உங்களுக்கு நடந்து விட்டது என்றால், ஏ அகர் ஆப் மே ஹோ கயா, அப்புறம் எந்த பிசாசோ எந்த மனுஷனோ உங்க மேல குற்றம் சாட்டினாலும் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். உஸ்கே பாத் நா கோய் இன்சான் நா கோய் ஷைத்தான் தும் பர் தோஷ் லகாயே பரமேஸ்வர் ஸ்வீகார் நை கரேகா. அத குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று கேட்டிருக்கிறது. கியோங்கி லிகா ஹே கோன் ஹே ஜோ தோஷ் லகா சக்தா. பரலோகத்தின் தேவனே மன்னித்து அங்கீகரித்த பிறகு உலகத்துல யார் எந்த சக்தி குற்றம் சாட்டினாலும் அது நம்மளை பாதிக்காது. ஜப்கி ஸ்வர்கிய பரமேஸ்வர் நே க்ஷமா கர் தியா தே தியா தோ சன்சார் கே கோய் பி தோஷ் லகானே பர் ஹம் தோஷி நை பனேங்கே. இப்படி ஒரு நீதிகரிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள் நீ வர வேண்டும் சகோதரா சகோதரி. ஏ பாயியோ பெஹனோ இஸ் பிரகார் கி ஏக தர்ம கி மார்க் பர் ஆ ஜாயியே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் நாம் வந்திருக்கிறோம் சகோதரனே சகோதரியே. ஏ பாயியோ பெஹனோ இஸ் தரே கி ஏக ஜீவன் மே ஹம் ஆ சுகே ஹே. அந்த மேன்மை தெரிந்து நாம் வாழ வேண்டும். கிறிஸ்து ரத்தத்தின் மூலம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டால், அகர் இயேசு மசீஹ் கே லகுசே ஹம் தர்மி பனே ஜாதே ஹே, அப்புறம் நம்ம மேல கோபாக்கினை வராது. உஸ்கே பாத் ஹம் பர் கோய் தண்ட் நஹி. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ கோபம் வராது. யானே பரமேஸ்வர் கா க்ரோத் நஹி ஆயேகா. அவர் தான் மன்னித்து ஏற்றுக்கொண்டாயிச்சே. கியோங்கி ஓ ஷமா கர் லியா ஸ்வீகார் கர் லியா. தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க திராணி உள்ளவர்களாய் மாறுகிறோம். தப் பரமேஸ்வர் கே ஸ்தாம்னே கடே ஹோனே கா ஹம் ஹக்தார் பன்தே ஹே. ஆச்சரியமான ஒரு கிரியை. கியா ஹி அத்புத் காம். இதை கர்த்தர் நமக்காக செய்கிறார். ஜிசே பரமேஸ்வர் அமாரே லிய கர்த்தா ஹே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அறைய போகும் பொழுது, ஜப் இயேசு கோ க்ரூஸ் பர் மரனே கே, பிலாத்து இயேசுவை இந்த பண்டிகை பெயர் சொல்லி
நான் விடுவிக்கிறேன் என்று சொன்னான். பிலாத்துஸ் ने कहा अब त्योहार का समय है इसलिए मैं यीशु को आजाद कर दूंगा. அப்போ எல்லா மனிதர்களும் சொன்னார்கள், இல்ல இல்ல இந்த பண்டிகைக்கு இயேசுவை விடுவிக்க கூடாது, அவரை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். तब बाकी लोगों ने कहा ये त्योहार के मुताबिक यीशु को मत छोड़ो बल्कि उसे क्रूस पर चढ़ा दो. அதுக்கு பதில் வேணா பரபாஸ் எங்களுக்கு விடுதலை ஆக்கும்னு கேட்டாங்க. बल्कि लोगों ने मांगा यीशु के बदले हमें பரபாஸ் को आजाद करो. அவ பயங்கரமான கொலைகாரன் கொள்ளைக்காரன். वो तो एक भयानक खूनी था चोर था. ஆனா இயேசு மேல இந்த மதவாதிகள் உண்டாக்கி விட்ட வெறுப்புனால மக்கள் இப்படி பேசினார்கள். परंतु ये संप्रदाय ताकत ने यीशु के खिलाफ भड़का दिया इसलिए लोगों ने ऐसी मांग की. अब परबास के நினைத்தராத நேரம் ஒரு விடுதலை வந்து விட்டது. तो अचानक परबास को स्वतंत्र मिल गया. परबास எப்படி நீ விடுதலை ஆகி வந்து விட்டாய்? और परबास तू कैसे आजादी हो गया? அவன் சொல்லுவான், वो कहेगा திடீர்னு இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு. अचानक यीशु नाम का एक व्यक्ति आया. அவரை சிலுவைக்கு அனுப்புனாங்க. उसे क्रूस पर भेज दिया. அதுக்காக என்ன விடுவிச்சிட்டாங்க? बदले में मुझे स्वतंत्र कर दिया. எனக்கு பதில் இயேசு சிலுவைக்கு போறாரு. मेरे बदले में यीशु क्रूस पर गया. அந்த இயேசுவின் निमितம் நான் இப்பொழுது விடுதலை ஆக்கப்பட்டு விட்டேன். वो यीशु के कारण मैं आजाद हो गया. இதான் பரபாஸ் சொல்லுகிற சுவிசேஷம். यही है परबास का सुसमाचार. அன்பர்களே, நாம் ஒவ்வொருவரும் மரித்தபடியான हमारे खातिर क्रूस पर मरने के कारण அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டபடியால் हमारे लिए वो दंड उठा लेने के कारण परबास के எதிர்பாராத விடுதலை வந்தது போல நமக்கும் ஒரு அற்புத விடுதலை. जैसे परबास को अद्भुत छुटकारा मिला वैसे हमें भी अद्भुत छुटकारा मिली है. हालेलुया हालेलुया. தேவனுக்கு முன்பாய் இனி நாம் பாவிகளோ குற்றவாளிகளோ இல்லை. अब परमेश्वर के सामने हम ना तो पापी है ना तो अपराधी है. இந்த நீதிகரிப்பு என்பது இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த பாவப்பட்டத்தை ஏற்றுக்கொண்டதனால நமக்கு கிடைத்த நீதிகரிப்பு. तो ये जो धार्मिकता हमें इसलिए मिला है क्योंकि प्रभु यीशु मसीह ने उन दंड को अपने पर उठा लिया. हालेलुया हालेलुया. ஒரு கதை சொல்லுவார்கள். एक कहानी कहते हैं. ஒரு ராஜா ரொம்ப நீதி உள்ளவராக இருந்தார். एक राजा अधिक धर्मी था. அவர் வச்ச சட்டத்தை மீறவே மாட்டார். उसने अपना कानून का उल्लंघन कतई नहीं करता. ஒரு நாள் அவருடைய சட்டத்தை மீறினதாக இளவரசனையே கொண்டு நிறுத்தி விட்டார்கள். और एक दिन युवराजा को खड़ा कर दिया कि उसने आज्ञा का उल्लंघन कर दिया. விசாரணை முடிந்த பொழுது அவன் குற்றம் செய்திருக்கிறான் என்று நிரூபணமாகி விட்டது. अब पूछताछ समाप्त होने के बाद साबित हो गया कि वो एक मुजरिमी है. அந்த சட்டத்தின்படி அவன் தூக்கு மரத்தில் ஏற்றி கொலை செய்யப்பட வேண்டும். और कानून के मुताबिक उसे फंदा में लटकाना था. அப்போ ராஜா முடிவு கட்டி தீர்ப்பு வழங்கி விட்டார். அப்ப ராஜானே ஃபைசலா கர் தியா நிர்ணய பி தே தியா. அதுபோல அன்றைக்கு தூக்கு மேடையிலே அவனை கைதி வஸ்திரத்தில் எடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். அப்ப கைதி கே வஸ்திர பேன்கர் உசே ஃபாசி கே ஃபந்தே மே லே ஆ கயா. அவருடைய முறைமையின்படி ராஜா வந்து இறுதி கட்டளை கொடுக்க ராஜ வஸ்திரம் தரித்து வருகிறார். ஔர் உன்கே நியம் கே முதாபிக் ஆக்ரி ஃபைசலா சுனானே கே லே ராஜா ராஜகிய வஸ்திர பேன்கர் ஆ கயா. கடைசியாக அவன் பக்கத்தில் போனார். ஔர் ஆக்கிர் उसके बगल में गया. திடீரென்று தன் ராஜ வஸ்திரத்தை எடுத்து அவன் மேல் போட்டார். அச்சானக்கு அப்னே ராஜகிய வஸ்திர உதார் கர் உஸ் பர் பஹனா தியா. அவனுடைய கைதி வஸ்திரத்தை தான் அணிந்து கொண்டார். ஔர் அப்னே பேட்டே கி கைதி வஸ்திர கோ குத் பஹன் லியா. அவனை தூக்கு மடையில் இருந்து இறக்கி விட்டு இவர் தூக்கு மடையில் ஏறி நின்றார். ஔர் உசே ஃபாசி மே சே ஹட்டா கர் குத் ஸ்வயம் ஃபாசி மே சலா கயா. சட்டம் சட்டம் தான். कानून कानूनी है. குற்றத்துக்கு தண்டனை தண்டனை தான். அபராத் கேல தண்டு மில்னா மில்னா ஹி ஹே. என் மகனுடைய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவனை விடுதலை ஆக்குகிறேன் என்று சொல்லி அவர் அவனுக்காக மரித்தார். ஔர் கஹா கி மேரே பேட்டே கா தண்ட கோ மே அப்னே பர் உடா லேதா ஹூ ஔர் மேரே பேட்டே கே பஜாய் மே மர்னே கே லே தயார் கஹ தியா. அவ்வளவு குற்றம் செய்த அவன் ஃப்ரீயா சமுதாயத்திலே நடமாட விடுதலை பெற்றான். தேகியே ஜோ வியக்தி ஜிஸ்னே பாப் கியா வோ சமாஜ் மே கும் ஃபிர்னே கே லே வோ ஆஜாத் கர் தியா. ஒரு குற்றமும் செய்யாத அந்த ராஜா இவனுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். லேக்கின் ராஜா ஜிஸ்னே ஏக் பி கல்தி குணா நே கியா வோ இஸ்கே ஸ்தான் பர் தண்ட உடா லியா. இதே தான் இயேசு ராஜா நமக்காக செஞ்சிருக்கிறார். ஔர் யஹி காம் பிரபு இயேசு மசீஹ் நே ஹமாரே லியே கியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மேல் அவர் வைத்த அன்பினாலே ஹம் பர் உஸ்னே பிரேம் ஐசா ரக்கா கி. நம்முடைய குற்றத்துக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு ஹமாரே குணா கே பதலே மே தண்ட உஸ்னே உடா லியா. நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஔர் ஹமே ஆஜாத்
சாட்சியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, இஸ்லே பிரிய பரமேஸ்வர் கே ஜனோ, விசுவாசிகளே, ஏ விசுவாசியோ, நாம் இயேசுவின் இரத்தத்தால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். ஹம் இயேசு கே லகு சே தர்மி பனாயே கே. இன்றைக்கு நாம் தொடர்ந்து வாழ்ந்து வருகையிலே, ஆஜ அமரே லகாதார் யே ஜீவன் மே, எந்த நீதியை நாம் கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஹம்னே கவுன் சி தர்ம கா பாலன் கியா ஹே, நான் ரட்சிக்கப்பட்டது தேவ நீதியினாலே, ஹம் ஜோ உத்தார் பாயா ஹே பரமேஸ்வர் கே தர்மிக்தா கே பதௌலத், அதனுடைய அடிப்படை சிலுவை, கிருபை, மன்னிப்பு, ஆரே உஸ்கே புனியாதி க்ரூஸ், ஷமா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த நீதியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆஜே ஆப்கே ஜீவன் மே ஆப் கிஸ் தர்மிக்தா பர் சல் ரஹே ஹே. அநேக ரட்சிக்கப்பட்டவர்கள் போதேரே உத்தார் பாயே ஹுவே, பழையபடி உலகத்துல வந்து கிரியையின் நீதியிலே வாழ படிக்கிறார்கள், ஃபிர் சே துனியா கே தர்ம மே ஜீனே லக் ஜாதே ஹே. பாருங்கள், நீங்கள் செய்த கிரியைகள் எல்லாம் மோசமானது, தேகே ஆப்கே கர்ம சப் புரே ஹே. அதிலிருந்து உங்களை நீதிமானாக்கத்தான் இயேசு அந்த சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்த அழகான கிரியை செய்திருக்கிறார். ஆப்கே கர்ம சே ஆப்கோ சுடானே கிலே பிரபு இயேசு மசீஹ் க்ரூஸ் பர் கூன் சுகாயா அவர் ஆப்கோ அஜாத் கராயா. இந்த மார்க்கமே கிருபையின் மார்க்கம், ஆர் ஏ மார்க் ஹே அனுகிரஹ கா மார்க். இந்த நீதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ் தர்மிக்தா கோ ஆப் சமஜ் லீஜியே. தேவ நீதியினால் ரட்சிக்கப்பட்டு விட்டு பரமேஸ்வர் கா தர்மிக்தா சே உத்தார் பாக்க, பழையபடி ஒவ்வொரு காரியத்துக்கும் உங்க உலக நீதியையும் உங்க கிரியைகளின் மேல் அந்த அடிப்படையில் உள்ள நீதியை பிடித்துக் கொண்டு வாழக்கூடாது. லேக்கின் உஸ்கே பாத் ஹர் ஏக் மாம்லே மே ஹம் அப்னே கர்ம யா துனியா கே தர்ம பர் நா சலே. வெறும் சட்டவாதிகளாய் மாறி சுமந்து செய்த பாவத்தை மட்டும் அவனை போய் நான் அடிக்க போனேன்னா எப்படி? இஸ்லே ஜப் துஸ்ரோனே மேரே கிலாப் கல்தி கர்தே அகர் மே உஸ்கி பிட்டாய் கரும் தோ கைசே சஹிட்டே ரேகா. இன்றைக்கும் என் வாழ்க்கையில் தவறு வரும் பொழுது தேவனே உம்முடைய நீதியின்படி என்னை மன்னியும். ஆஜ் பி அமரே ஜீவன் மே ஜப் ஹம் கலத் கர்தே ஹே தப் கஹதே ஹே பிரபு அப்னே தர்மிக்தா கே அனுசார் முஜே ஷமா கர். அப்படி நமக்கு கேட்க தெரிகிறது, ஐசா ஹம் மாங்னா ஜான்தே ஹே. அடுத்தவனுக்கு அந்த நீதியை செய்கிறோமா? லேக்கின் கே தூஸ்ரே கே சாத் ஐசா ஹி வியவஹார் கர்தே ஹே. அவனுக்கு வரும்போது வேற யார்ட் ஸ்டிக்கை கையில் எடுக்கிறோமா? லேக்கின் உஸ்கே கிலாஃப் ஆனே பர் ஹம் டண்டா உட்டாதே ஹே. நாம் பெற்ற நீதியிலே நாம் வாழ்வோம். ஹம்னே ஜோ தர்ம பாயி ஹே உசி மே ஹம் சலே. அந்த நீதியை பிறருக்கும் கொடுக்கிறவளா இருப்போம். ஆர் யஹி தர்ம கே அனுசார் தூஸ்ரோ கே சாத் வியவஹார் கரே. கிருபை கிருபை என்று வாய் நிறைய சொல்லிவிட்டு வாழ்க்கை எல்லாம் கிரியா பிரமாணத்தில் ஓடிவிடக் கூடாது. ஓர் மூ பர் கிரியா அனுகிரே அனுகிரே போல்கர் ஓஸ் அனுகிரே व्यवस्था ஹே மேஹி நா சல் ஜாய். நான் சர்ச்சுக்கு கரெக்ட்டா வந்தேன், மே சர்ச் மே பராபர் ஆயா, காணிக்கு கரெக்ட்டா கொடுத்தேன், மே பராபர் தான் தியா, அத செய்தே இத செய்தே, ஏ கியா ஓ கியா, அதனால என்னை ஆசீர்வதியும், இஸ்லே பிரபு முஜே ஆசிஸ் தே, அதனால எனக்கு இதெல்லாம் தாரும், இஸ்லே பிரபு ஏ சாரா சிச் முஜே தே தே. அந்த இந்த நீதி அறிந்தவர்கள் அப்படி ஜெபிக்க வராது வாயில. ஜோ லோக் யே தர்மிக்தா கோ ஜான்தே உன்கே மூசே ஐசா பிரார்த்தனா தக் நஹி நிக்லேகா. ஆண்டவரே நான் செய்ய வேண்டியது செய்தே, நான் அப்ரயோஜனமான ஊழியக்காரன். ஹே பிரபு மேனே அப்னே கர்த்தவ்ய நிபாயோ லேக்கின் மே நாலா ஏக சேவக் ஹூம். எதையாகிலும் உமக்காய் செய்திருந்தாலும் அது என்னால் வந்ததல்ல, உங்க கிருபையினால் நடந்தது. பிரபு யதி மே குச்ச ஆப்கே லே கியா ஹோ தோ பி வோ அப்னே மே சே நஹி பரந்து சப் தேரா அனுகிரஹ கே பதௌலத். உங்கள் சிந்தை எப்படியா இருக்கிறது? ஆப்கே விசார் கைசா ஹே? நான் நல்லா ஜெபித்தேன், அதனால அற்புதம் நடக்கணும். மேனே பிரார்த்தனை கே இஸ்லே சமத்கார் ஹுவா. உங்க ஜெபத்தினால் மட்டுமல்ல, இயேசு தம் கிருபையினால் அற்புதம் செய்வார். நான் சிர்ப் ஆப்கே பிரார்த்தனை சே பரந்து அனுகிரஹ சே பரமேஸ்வர் சமத்கார் கர்த்தா. நீங்க ஜெபிக்க வேண்டும் என்றதே தேவனுடைய பிரமாணம். ஆர் ஆ பிரார்த்தனை கர்னா ஏ பரமேஸ்வர் கா வியவஸ்தா ஹே. ஆனா நீ ஜெபித்ததெல்லாம் செய்வதற்கு அவர் உனக்கு வேலைக்காரர் அல்ல. லேக்கின் ஜெய்சே ஆப்னே பிரார்த்தனை கே ஓ கர் தியா ஓ தோடி ஆப்கா நோக்கர் ஹே. அப்ப இந்த மாதிரி சில ராங் கான்செப்ட் நமக்குள் வந்து விட்டது. தோ இஸ் தரக்கி குச்ச கலத் சோச் ஹமாரே பித்தர் ஆ கயி. என்னுடைய ஏதோ ஒரு கிரியையினாலே ஆர் மேரே கிசி கர்ம சே கொடுக்கிறதுனால பங்கெடுக்கிறதுனால தேனிசே பாக் லேனிசே ஜெபிக்கிறதுனால உபவாசிக்கிறதுனால பிரார்த்தனை கர்னிசே உபவாஸ் கர்னிசே எந்த கிரியை பேஸ்ல அதை தாரோம் அப்படி நம்ம நிக்க வேண்டாம். ஒரு கிசி காம் கே ஆதார் பர் ஹம் பரமேஸ்வர் சே குச்சி பி நா மாங்கே. உலகத்திலே மகா பெரிய ஒரு பாக்கியம் வந்து பாவ மன்னிப்பு அடைகிற பாக்கியம். இஸ் சம்சார் மே சப்சே படி சௌபாகியதா பாப் கி ஷமா பிராப்த் கர்னா. அதை நமக்கு தந்த தேவ நீதியை பற்றி இவ்வளவு நேரம் நான் விளக்கனே. ஆர் ஜிசே பரமேஸ்வர் நே மே பிரதான் கியா உஸ்கே தார்மிக்தா கே பாரே மே இத்தனி தேர் மேனே வர்ணன் கியா. அதே தேவ நீதியின் அடிப்படையில தான் முழு வாழ்க்கையும் அமைந்திருக்க வேண்டும். ஆர் உசி பரமேஸ்வர் கே தார்மிக்தா கே ஆதார் பர் ஆப்கே ஜீவன் சரித்திர ஹோனா ஹே.
ரட்சிப்புக்கு மட்டும் அந்த தேவ நீதி, பிறகு வாழ்க்கைக்கெல்லாம் நமக்கு தெரிந்த நீதி என்றால் அந்த வாழ்க்கை வெற்றி பெறாது. यदि हम कहेंगे उद्धार के लिए परमेश्वर का धार्मिकता और बाकी चीजों के लिए हमारे जानकारी के अनुसार की धार्मिकता तो नहीं चलेगा. மகாபரிய பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவன் என்ன நீதியை வச்சாரோ அதேதான் சின்ன தேவைகள் சந்திக்கப்படுவதற்கும் நம்முடைய காரியங்கள் ஜெயமா இருக்கிறதுக்கும் எல்லாவற்றுக்கும் அதே அடிப்படையிலான தேவ நீதி தான். देखिए बड़े-बड़े पापों से आजाद करने के लिए परमेश्वर ने जो धार्मिकता ठहरा दिया उसी प्रकार छोटी-छोटी चीजों के लिए हमारी छोटी-मोटी जरूरतों के लिए वही धार्मिकता लागू है. ஆகவே நம்முடைய உள்ளங்கள் தேவ நீதியால் நிரப்பப்பட்டிருக்கட்டும். इसलिए हमारे दिल निरंतर परमेश्वर के धार्मिकता से भरे रहे. அப்படி நிரம்பணும்னா அந்த பைபிளை நல்லா வாசிக்கணும். अगर ऐसा भरना है तो अच्छा நீதிமான் நான் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது நம்முடைய ஆத்மாவுக்குள் நடந்த இன்னொரு விஷயம். அப் தேக்கியே दूसरा विषय जो हमारे प्राण में हुआ. ரிடெம்ஷன், மீட்கப்படுதல். கி छुड़ाया जाना. முதல்ல நான் சொன்னது ஜஸ்டிஃபிகேஷன், நீதிகரிக்கப்படுதல். पहले मैंने कहा कि स्वीकारता. நாம் அதை பெற்றவர்கள் அந்த நீதியிலே வாழ்க்கையை தொடர வேண்டும். ஹம் ஸ்வீகார்த்தா ஹாசில் கியா ஹை தர்மிக்தா பர் சல்னா ஹை. அந்த நீதிகரிக்கப்படல ஒரு குற்றவாளி விடுதலையாக்கப்படுகிறது. ஔர் கிரஹன் கியா ஜானா அப்ராதி சுடாயா ஜானா. ஒரு அக்யூஸ்ட் அக்யூட் செய்யப்படுகிறது. ஏக் அப்ராதி கலத் கல்தி கர்த்தா ஹை. அடுத்து ரிடெம்ஷன்ல வரும் பொழுது ஜப் ஹம் ஆஜாதி மே ஆதே ஹை மீட்டெடுத்தா, கி சுடா லியா, ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து கிசி தாஸ்தவ் சே சுயாதீனனாய் மாற்றினார், கி ஆஜாத் யானே ஸ்வதந்திர பனாயா. எல்லாம் ஒரே சம்பவம் தான். யே சாரி பாத்தே ஏகி கட்னா ஹை. இயேசுவின் ரத்தத்தால் வந்த மீட்பு, இயேசு கே லகு சே மில்னே வாலி சுட்காரா. நடந்தவைகள் ஐந்து காரியங்களை நான் சொல்லுகிறேன். ஓர் உஸ்கே ஜரியே ஹுயி பாஞ்ச் பாத்தோம் கே மே பதாதா ஹூம். ரோமர் 6:18 வாசிப்போம். ரோமியோ கா 6:18 படேங்கே. பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு, பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். 22:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு, பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால், தேவனுக்கு அடிமைகள் ஆனபடியால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ நம்ம ஆத்மா விசுவாசத்துக்குள் வந்த பொழுது தேக்கியே ஜெய்சி அமரே பிரான் விசுவாஸ் மே ஆகையா, தேவனுக்கு முன்பாய் நீதிமான்கள் ஆயிற்றோம். பரமேஸ்வர் கே சாம்னே ஹம் தர்மி டயர்கே. அடுத்து என்ன நடந்திருக்கிறது? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அகலா தேக்கியே பாப் சே ஹம் ரிஹா கியே கே. ரெண்டு வசனத்திலும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டீர்கள். ஔர் தோனோ வசன் மே பாப் சே ஹம் ரிஹா கியே கே. பாவம் என்பது ஒரு அடிமைத்தன நுகம். பாப் யானே ஏக குலாமி ஜுவா. அது அதுக்குள்ள முழு மனுகுலத்தையும் சாத்தான் கட்டி போட்டான். ஔர் உஸ்மே பூரே மானவ ஜாதிக்கு ஷைத்தான் பாந்த தியா. கழுத்துல கயர் போட்டு கட்டி போடப்பட்ட ஒரு காளை போல. ஔர் உஸ் பைல் கே நாய் ஜிஸ்கே கலே மே டோரி பாந்த கர் பந்த் கர் தியா. எல்லா மனுகுலமும் அந்த பாவ கட்டுக்குள்ளே இருக்கிறது. ஔர் சாரே மானவ ஜாதி உஸ்கே குலாமி மே ஃபஸா ஹை. பாவ சுமை தலையில் இருக்கிறது. பாப் கா போஜே சிர் பர் ஹை. அந்த பாவத்துல அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிதாப நிலைமை. ஔர் பாப் கே குலாம் பன்கர் ஜீவன் வெதித் கர்னே கா ஏக பேச்சாரா ஜீவன். வாழ்க்கையில சந்தோஷம் और जीवन में खुशी नहीं आती. இந்த பாவத்துக்கு அடிமைத்தனம். क्योंकि पाप के गुलाम है. சமாதானம் இருக்காது. அசாந்தி ஹோதே ஹை. முன்னேற்றம் வராது. உன்னதி நே ஹோதி ஹை. இது பாவத்தின் அடிமைத்தனம். காரண பாப் கே குலாமி.
இந்த பாவத்தினால சாபம் வரும் और ये पाप के चलते श्राप आता है அது இன்னும் பயங்கரமா அடிமைப்படுத்தும் और ये श्राप और भी हमें दबा देती है तो பாவம் ஆத்துமாக்குள்ள இருந்தா பிசாசுனுடைய முழு அதிகாரம் அந்த ஆளுக்குள்ள வரும் अगर पाप किसी व्यक्ति में है तो शैतान के पूरे अधिकार उसे दबा देता है இன்னும் பயங்கரமான அடிமைத்தனம் और भी भयावह गुलामी तो பாவத்தினால பற்பல வியாதிகள் வந்து கொண்டே இருக்கும் पाप के चलते विभिन्न तरह के बीमारियां आती है தாங்க முடியாத அடிமைத்தனம் जो असहन गुलामी तो பாவத்தின சம்பாதிக்கிறதெல்லாம் வீணாகி தரித்திரம் வரும் ஏ பாப்கே செல்தே அமாரே சாரி கமை வியர்த் ஹோ ஜாயேங்கே கம்கால் ஹோ ஜாயேங்கே போதே கொண்டு போட்டு இருக்கிறதெல்லாம் அட்ட உறிஞ்ச மாதிரி உறிஞ்சி எடுத்துருவான் அவனை தரித்திரன் ஆக்குகிறான் ஔர் நஷேகே செல்தே ஆப்கோ ஐசா சூஸ் லேகா ஜேசே ஆப்கே பாஸ் குச் பச்சாயி நஹி இப்படி மகா கொடிய அடிமைத்தனம் அத்தனை இந்த பாவம் என்கிற கட்டுக்குள்ள இருக்கு இஸ் பிரகார் இத்னே பயானக குலாமி மே ஏ பாப் ஹமே ஃபஸா தேதா ஹை இதத்தான் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவித்து கொண்டிருக்கீங்க ஔர் இசிகே आप अपने जीवन में महसूस कर रहे हैं इदे क्याज சொல்லுதே புரிந்துகொள் சகோதரா சகோதரி ஏ பாய் கம் சே கம் ஆஜ் சமஜ் லே தத்தன வேதனைக்கும் காரணம் ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள் நீ இருக்கிறாய் ஏ சாரே दर्द का कारण तुम पाप के गुलामी में फंसे हुए हो அடிமைப்படுத்துகிற அந்த நுகத்தடி அந்த பாவம் முறிக்கப்படுவது இயேசுவின் இரத்தத்தால் மட்டுமே இஸ்லே ஜப் ஆப் अगर उस पाप के जुआ से रिहा किया जाना है सिर्फ और सिर्फ यीशु के लहू से संभव है हालेलुया அல்லேலூயா அப்போ நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்த உங்களை இயேசு இரத்தத்தால் மீட்டு நீதிக்கு அடிமைகளாய் மாற்றினார் தும் ஜேயோ பாப் கே குலாம் தே பிரபு இயேசு கே லஹு சுடாகர் ஆப்கோ தர்மிக்தா கே குலாம் பனா தியா அதான் 18வது வசனத்துல வாஸ்தவம் இஸ்லே ஹம்னே 18வது வசனமே படா 22ல என்ன சொல்லி இருந்தது 22 மே கே லிகா ஹே பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு பாப் சே ஸ்வதந்திர ஹோகர் தேவனுக்கு அடிமைகளாக பரமேஸ்வர் கா தாஸ் பன் கே ஹalleluya ஹalleluya மனுஷன் தானா வாழ்ந்துட மாட்டான் தேக்கே இன்சான் ஸ்வயம் ஜீனே சக்தா ஏதா ஒரு கண்ட்ரோல் அவனுக்கு வேணும் கிசி கா நியந்த ஆனா இவனை வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் எடுத்துக்கிறது பாவம் லேக்கின் பாப் நே இசே அப்னே கப்ஜ் மே ரக்கா ஹே இயேசு ரத்தத்தால மீட்கப்பட்டேனா ஒரு விடுதலை வந்திருச்சு சுயாதீனம் வந்திருச்சு லேக்கின் ஜெய்சே இயேசு கே லவ் சே ரிஹா கர் தியா கே தப் ஆஜாத் ஹோ கயா ஸ்வதந்திர ஹோ கயா இப்படியே இவனை விட்டா பழையபடி அந்த பாவத்துக்குள்ள போய் அடிமைப்பட்டுறான் அகர் இசே ஐசா ஹி சோட் தே ஃபிர் சே பாப் கா குலாம் பன் ஜாயேகா அதனால அவனை வசனமாகிய தேவ நீதிக்கு உள்ள கொண்டு வைக்கிறார் இஸ்லே வச்சன் நாம் கா பரமேஸ்வர் கா தார் வழிநடத்தப்படும் பரமேஸ்வர் கா தாஸ் பன் ஜா இதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் யஹி ஹே யே வசன் கா அர்த்த ஒரு அல்லேலூயா சொல்வோம் ஏக அல்லேலூயா அப்ப பாவத்தின் அடிமைத்தனம் என்பது மகா வேதனை தரக்கூடியது தோ தேக்கியே பாப் கி குலாமி யானே பஹுத் ஹி தர்த்னாக் ஹே ஆனா இயேசுவுக்கு அடிமையாய் வாழ்வது மிகப்பெரிய நன்மைகள் நிறைந்தது லேக்கின் பிரபு இயேசு கா குலாம் பன்னே சே பஹுத் சி பலாய் ஹாசில் ஹோதி ஹே இயேசுக்குள்ள வந்த பிறகு இயேசுடைய முகத்துக்கு கீழ வந்த பிறகு சந்தோஷம் சமாதானம் உண்டாயிருக்கும் இயேசு மே ஆனே के बाद उसके जुए के आदिन आने के बाद क्या शांति क्या तसल्ली आशीर्वादम நன்மைகள் உண்டாயிருக்கும் ஆசிஷ் और भलाई प्राप्त होती है எப்பொழுது தெய்வீக சுகம் கிடைத்து கொண்டிருக்கும் हरदम ஈஸ்வரிய சங்காய் मिलती है சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும் श्राप ஆசிஷ் में बदल जाएंगे दरिद्रங்கள் மாறும் கங்காள்பன் दूर होंगे பிசாசின் உபத்திரவங்கள் மாறும் சைத்தான் के तकलीफ दूर होंगे எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை हर चीजों में रिहाई ஆனா தேவனுடைய தேவனுக்கு கீழாக परंतु परमेश्वर के आदिन தேவனுக்கு அடிமை அந்த வார்த்தை சொல்லி இருக்கு பரமேஸ்வர் கா தாஸ் சத்ரு இனி தொட முடியாது ஐந்த சத்ரு சூனே சக்தா பாவம் இனி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஐந்த பாப் தும் பர் காபுனே கர் சக்தா இப்படி நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்தார் இஸ் பிரகார் பரமேஸ்வர் நே அமே சுடா லியா அடிமையை சுயாதீனனாக மாற்றி இருக்கிறார் ஔர் குலாம் கோ ஸ்வதந்திர பனா தியா சகோதரா உன் வாழ்க்கையில் எத்தனை அடிமைத்தனங்கள் ஹே பாய் தேரே ஜீவன் மே கித்னே சாரே குலாமி சிந்தித்து பார் ஒரு போதையை
உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுதா? அந்த போத தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிற. சோச்சோ ஏக நஷா கோ ஆப் நியந்திரித்து நே கர் பாத்தே பல்கி நஷா ஆப்கோ நியந்திரன் மே ரக்கா ஹை. ஒரு தவறான பழக்கத்தை நீ பழகி விட்டாய், அத நிறுத்த முடியுதா உன்னால? அது உன்னை பிடித்து நடத்தி கொண்டிருக்கிற. தேக்கியே கிசி கலத் ஆதத் மே ஃபஸ் கயே கியா ஆப் உசே கண்ட்ரோல் கர் பாத்தே நஹி வோ தும் பர் காபிஜ் ஹை. வேசித்தனம், விபச்சாரம், கெட்ட காட்சிகளை பார்ப்பது போன்ற இச்சையின் கிரியைகள் உன்னை எவ்வளவாய் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. வைஷ்ய கமன விபச்சார எரிச்சல், கோபம் போன்ற பொல்லாத சுபாவங்கள் உன்னை கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ளணும், பாவம் உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அடிமையா இருக்கிறாய், பிசாசு நல்லா கண்ட்ரோல் பண்ணி இருக்கிற. சகோதரனே, சகோதரி, பிசாசு பிடித்து விடவில்லை. உன்னை அறியாமலே அவன் உன்னை நடத்தி பாவம் அடிமைத்தனை விட்டு மாற வேண்டும். பாவத்தினால் வந்த சாபம், ரோகம், தரித்திரம், பிசாசின் ஆளுகை அனைத்தும் என்னை விட்டு மாற வேண்டும். விடுவிக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். மகனே, மகளே, இந்த பாவம் இன்றோடு முடிவு கட்டப்பட வேண்டும். பேட்டா, பேட்டி, ஆஜ் பாப் கேலே பூர்ண விராம் லகாதே. வாழ்க்கை இன்றிலிருந்தே ஒரு விடுதலைக்குள் வர வேண்டும். ஆஜ் சே தேரா ஜீவன் ஸ்வதந்திர ஹோ ஜாயே. நீ நினைக்கிற நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் உனக்கு உன் வாழ்க்கையில் வர வேண்டும். ஔர் தேரே ஜீவன் மே சுகர்ம கர்னே கா ஏக அதிகார் பிராப்த் ஹோவே. உன்னை படைத்த, உனக்காக முழு நன்மையே நினைத்து கொண்டிருக்கிற உன் தேவனுடைய திட்டம் உன் வாழ்க்கையில நடக்க வேண்டும். தேரா சிர்ஜன் ஹார் ஔர் துமாரே பலாய் சோச்சனை வாலா பரமேஸ்வர் கா யோஜனா துமாரே ஜீவன் மே பூர்த்தி கியே ஜாயே. இந்த இயேசு கிறிஸ்து தம்மையே பலியாய் கொடுத்து உனக்காக இந்த பெரிய விடுதலை சம்பாதித்து வைத்திருக்கிறார். இயேசு மசி தேரே லியே அப்னே ஆப் கா குர்பான் கர்கே யே படி ஆசாதி துமே தில்வாயா ஹே. பாவத்தின் குழியில் உளையான சேற்றில் சிக்கி தவிக்கிற நீ இயேசுவே என்று கூப்பிட்டால் போதும், அவர் உன்னை ஆழக்குழியிலிருந்து தூக்கி எடுப்பார். பாப் கே கட்டே மே தல் தல் கி கீச் மே பசே ஹுவே யதி து புலாயேகா இயேசு வோ ஆகர் துஜே சுடா லேகா. உன்னை மீட்கிற இயேசு கிறிஸ்து, துஜே சுடானே வாலா இயேசு மசீஹ். உலகத்துல கடன் பாரம், மற்றுள்ள பல பாரங்கள் உண்டு. அவர் இஸ் துனியா மே கர்ஜி கி போஜி தமாம் போஜி ஹே. ஆனா இந்த பாவ பாரம் மகா பயங்கரமான. லேக்கின் யே பாப் கா போஜி பஹுத் ஹி பயாவா ஹே. உன் சரீர பிரகாரமான வாழ்க்கை அழித்து, உன் ஆத்மீக வாழ்க்கை அழித்து நித்தியத்தையும் நாசமாக்கி போடும். தேரே ஷரீரிக் ஜீவன் கோ பி பர்பாத் கர் தேகா, ஆத்மிக் ஜீவன் கோ பி பர்பாத் கர்கே ஆகிர் அனந்த நரக மே பேஜ் தேகா. மறுபடியும் மீட்டெடுக்க விரும்புகிறார். ஃபிர் சே சாதா கி துமே சுடா. இன்று ராத்திரி உனக்கு அந்த மீட்பை, ரட்சிப்பை தரும்படி விரும்புகிறார். இசீ ராத் துஜே சுட்காரா ஔர் உத்தார் தேனா சாதா ஹே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒனேசிமோ என்று ஒருவன் இருந்தான். ஒனேசிமோ நாம் கேக் வ்யக்தி தா. பிலேமோன் என்று ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்தான். கி பிலேமோன் கா குலாம் தா. மனித அடிமைத்தனம். ஔர் மானவ கா தாஸ்தத்துவ. கடைசியில அந்த அடிமைத்தனம் தாங்க முடியாம அவனை விட்டு ஓடி போய் விட்டார். ஓடி போன இடத்துல பவுல் வாயிலிருந்து சுவிசேஷம் கேட்டு ரட்சிக்கப்பட்டார். அவனோட பாவ பாரத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டார். பவுல் அவனுக்காக பிலேமோனுக்கு கடிதம் எழுதினார். பவுலோஸ் பிலேமோன் கே லே சிட்டி லிகா. இந்த பைபிள்ல இருக்கு
இருக்கிறது. பைபிள் மெல்லிக்காக அவனை பாவத்திலிருந்து இயேசு விடுவித்தார். கூடவே இந்த மனித அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவிக்க பவுல் முயற்சி எடுத்தார். கி பவுலஸ் நே கோஷிஷ் கியா கி பரமேஸ்வர் நே உசே பாப் கே குலாம் சே சுடா தியா லேக்கின் மனுஷ்ய கா தாசத்வ சே பி சுடானே கா பிரயாஸ் கியா. பிறகு அந்த விடுதலை அவனுக்கு வந்தது. உஸ்கே பாத் உசே ரிஹாய் மிலி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவ பாரத்திலிருந்து விடுதலை ஆகும் பொழுது மற்ற பாரங்களிலிருந்தும் அடுத்தது விடுதலை வரும். ஜப் பாப் கே போஜ் சே ரிஹா ஹோங்கே தப் பாக்கி போஜ் சே பி ரிஹா பாயேங்கே. ஆகவே நீ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு சுயாதீன வாழ்வு வாழ இயேசு உன்னை அழைக்கிறார். இஸ்லே குலாமி சே ரிஹாய் பிராப்த் கர் சுயாதீன் பண்ணே கிலே ஸ்வதந்திர பண்ணே கிலே இயேசு துஜே புலா ரஹா ஹே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு சின்ன தம்பி ஒரு அழகான போட் செஞ்சானாம். ஏக சோட்டா லட்கா ஏக கூப்சூரத் போட் பனாயா. அதை வச்சு மழை நேரத்துல தண்ணியில ஓட விட்டு விளையாடி கொண்டிருந்தான். திடீர்னு கூடுதல் தண்ணி வந்து இவன் கண்ட்ரோல் மிஞ்சி அது போயிருச்சு. அச்சானக்கு ஜாதா பானி ஆனேசே இஸ்கே பேகாபு ஹோகர் பானி மே பஹ கயா. படகை இழந்து வேதனையோடு இருந்தான். அவர் உஸ்கா நாவ் கவானேசே ஓ சிந்தித்தா. ஒரு நாள் ஒரு கடைக்கு போகும்போது அதே மாதிரி ஒரு படகு இருக்கிறத பார்த்தா. லேக்கின் ஏக் தின் வோ துகான் மே கயா தோ தேகா வஹி நாவ் உஸ் துகான் மே தா. அவன் நேரா போய் கேட்டான், ஐயா இந்த படகு எனக்கு வேணும். தப் வோ ஜாகர் பூச்சா பாய் சாப் முஜே ஏ நாவ் தீஜியே. கடக்கா சொன்னா, தம்பி அது விற்பனைக்கு வைக்கல, எனக்கு கிடைச்சது, நான் எனக்குன்னு பத்திரமா வச்சிருக்கேன், ஷோகேஸ்ல வச்சிருக்கேன். துகான்தார் நே கஹா பேட்டா அம் மே பேச்சனே கிலே நே ரகா ஏ முஜே மிலா இஸ்லே மே கூப்சூரத்தி கிலே ரகா ஹூம். இவனுக்கு அதை விட மனமே இல்ல. லேக்கின் இசே சோடனே கா மன் நஹி. யா எப்படியாவது கொடுங்க ஐயா. பாய் சாப் கிருபையா தே தீஜியே. ரொம்ப கெஞ்சி மன்றாடினா. பஹோத் ஹி நிவேதன் கியா. கடைசில அந்த கடக்காரர் வந்து ஒரு ஒரு பயங்கர விலைய சொன்னார். ஆகிர்கார் ஓ துகான்தார் நே ஏக் படா கீமத் உஸ்கே லியே நிர்ணய கர் தியா. தொகை தந்தால் தரலாம். அகர் தூ இத்னா கீமத் தேகா தோ மே தே தூங்கா. கையில அது இல்ல. லேக்கின் இஸ்கே பாஸ் நஹி தா. சொன்னா, ஐயா கொஞ்ச நாள் பொறுத்துக்கிடுங்க, நான் எப்படியாவது சம்பாதிச்சிட்டு வருவேன், நீங்க இத யாருக்கும் கொடுத்துறாதீங்க. இஸ்னே கஹா பாய் சாப் தோடா தின் ஹோனே தீஜியே மே குச் நா குச் கர்கே பைசே லாவுங்கா கிசி கோ தே நா தே. கொஞ்ச காலம் வேலையின் மேல் வேலை செய்து அப்படி சம்பாதிச்சிட்டான். அவர் தோடா தின் காம் பர் காம் கர்தே ஹுவே உஸ்னே கமா லியா. அந்த தொகையை கொண்டு வந்து கொடுத்தா. அவர் ரகம் லாக்கர் தியா. அதை வாங்கி கொண்டா. அவர் உசே கரிதலியா. அதை வாங்கிட்டு போயிட்டு அதை நெஞ்சோட வச்சுட்டு சொன்னானா. அவர் உசே கரித் கர் அப்னே சீனே மே லகா கர் கஹா. போட்டே போட்டே. ஏ நாவ் ஹே நாவ். நீ எனக்கு ரெண்டு முறையில் சொந்தமாகி விட்டாய். தூ மெரிலியே தோ பார் ஹக்தார் பன் கயா. இதுக்கு இடையில ஒன்றை விட்டுட்டேன். இஸ்கே பீச் மே ஏக் பாத் மேனே சூ இவன் கையில இந்த போட் வந்தது இல்ல. இஸ்கே ஹாத் மே ஜோ போட் நாவ் மில் கயா நா. இது இவன் செய்த போட் தான். லேக்கின் ஏ நாவ் இசி கா பனாயா ஹுவா நா. இவன் கையில இருந்து மிஸ் ஆகி போன போட் தான். அவர் யஹி போட் தா ஜோ இஸ்கே ஹாத் சே சுக் கயா. இந்த கடைக்காரன் கையில கிடைச்சு அவர் கொண்டு ஷோகேஸ்ல வச்சிருக்கார். அவர் துகான்தார் கே ஹாத் மே மிலா ஓ லே ஜாகர் ஷோகேஸ் மே ரக் தியா. உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு. இஸ்லே வோ பஹுத் ஆனந்தித் ஹோ கயா. அது நெஞ்சோட அணைச்சிட்டு சொன்னான். அப்னே சீனே சே லகா கர் கஹா. நீ ரெண்டு விதத்துல எனக்கு சொந்தமாயிட்ட. அவர் தோ தரஹ சே தூ மேரா ரிஷ்தேதார் ஹே. நான் தான் உன்னை உண்டாக்கினே. கியோங்கி மேனே துஜே பனாயா. அதனால நீ எனக்கு சொந்தம். இஸ்லே தூ மேரா ஹே. இப்போ நான் உன்னை இழந்துட்டேன். மேனே துஜே கவா தியா. இப்போ நான் உனக்காய் கிரயம் செலுத்தி வெலை கொடுத்து உன்னை திரும்ப மீட்ட எடுத்திருக்கிறேன். லேக்கின் அப் மேனே தேரே லியே தாம் தேகர் கீமத் தேகர் சுகாயா. எனக்கு ரெண்டு முறையில் சொந்தம். இஸ்லே தூ மேரே லியே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே தான் இயேசுவும் செய்திருக்கிறார். அவர் இயேசு பி ஐசா ஹி கியா ஹே. தேவனே நம்மை உண்டாக்கினவர். பரமேஸ்வர் நே ஹமே பனாயா. நீ அவரை அறிந்தாலும் அறியாவிட்டாலும். தூ சாஹே உசே ஜானே யா நா ஜானே. தேவனே உன்னுடைய உரிமையாளர். லேக்கின் பரமேஸ்வர் தேரா ஹக் ஹக்தார் ஹே. அவர் உன்னை உண்டாக்கினார். உசினே துமே பனாயா. ஆனா நீ அவர் கையில இருந்து இழந்து போயிட்டே. லேக்கின் உஸ்கே ஆத் சே தூ சீன் லியா கயா. அவர் உன்னை இழந்த நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறார். தே துஜே கவானி சே ஓ தட நீ அவரை பிரிந்த நிலையில் கிடக்கிறாய். ஔர் தூ உஸ்ஸே ஜுதா ஹோ கயா. அதனால தான் அவர் இயேசுவை அனுப்பி இயேசுவின் இரத்தத்தையும் ஜீவனையும் சிலுவையில் விலையாக கொடுத்து உன்னையும் என்னையும் மறுபடி மீட்டுக் கொண்டார். இஸ்லே ஈஷு கோ பேஜ்கர் தேரிலே மேரிலே கீமத் சுகாகர் துஜே ஔர் முஜே மோல் லியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசமுள்ள ஆத்மாவே, ஏ விசுவாஸ் கர்னே வாலே பிரான், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உத்தார் பாயவே பரமேஸ்வர் கே ஜனோ, நாம் ரெண்டு விதத்தில் கர்த்தருக்கு சொந்தம். ஆம் தோ ரீதி சே பரமேஸ்வர் அமர ஹக்கதாரே. நம்மை உண்டாக்கினா. ஓஹி அமே பனாயா.
நாம் அவருக்கு சொந்தம். ஹம் உஸ்கே ஹே. இயேசுவின் இரத்தத்தால் நம்மை திரும்ப மீட்டு கொண்டார். फिर से यीशु के लहू से हमें छुड़ा लिया. அவருக்காக நாம் முழுமையும் சொந்தம். पूर्ण रीति से हम उसके हैं. ஹalleluya. ஹalleluya. இதுதான் விசுவாசிக்கிற ஆத்துமாவின் அழகு. ஏஹே விசுவாஸ் விசுவாசியோங்க குப்சுரதி. மற்ற ஆத்துமாக்கள் எல்லாம் தேவன்தான் உண்டாக்குனார். பாக்கி பிராணோ கோ भी प्रभु परमेश्वर ने बनाया. இன்னைக்கு தேவன் பக்கத்துல எல்லாம் சிதறி கிடக்கிறார்கள். लेकिन आज परमेश्वर से तितर बितर हो गए. படைத்தவர் உனக்காக பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். तुझे सिरजाने वाला तेरे कारण तरस रहा है. ஆத்துமாவில் என்றைக்கு விசுவாசம் வரும்? तेरे प्राण में कब विश्वास आएगा? அன்றைக்கு உன்னையும் அந்த இயேசுவின் இரத்தத்தினால் மீட்க அவரால் முடியும். तब तुझे भी यीशु के लहू से छुड़ाना उसके लिए संभव है. हालेलुया. हालेलुया. நாம் இந்த அனுபவத்துக்குள் வர உதவி செய்தாரே. और हम भी इस अनुभव में आने के लिए मदद किया. இனி இதிலிருந்து பாவத்தில் போய் விழுந்திரக் கூடாது. ஐந்தா दोबारा पाप में ना गिरे. விசுவாசிகளே, ஏ விசுவாசியோ, நாம் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். हम यीशु के लहू से छुड़ाए गए. இனி பாவம் செய்யாதே என்று இயேசு சொன்னார். यीशु ने कहा कि ஐந்தா பாப் ना करे. மீட்கப்பட்ட நீ பழையபடி தொலைந்து போகாதே. तू जो छुड़ाया गया दोबारा लापता ना हो जा. இயேசுவின் கையில் இரு. यीशु के हथेली में रहो. ஹalleluya. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, சாஸ்திர பதலாத்தி ஹே, நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது. यदि हम अनुग्रह के अधीन रहेंगे तो पाप हम पर प्रबल नहीं हो सकता. திரும்ப பாவத்தில் விழாம இருக்க வேண்டும் என்றால், अगर दोबारा पाप में फंसना नहीं, அந்த சிலுவையில் வெளிப்பட்ட கிருபைக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். तो क्रूस पर प्रकट हुआ अनुग्रह के अधीन रहना जरूरी है. எப்படி சிலுவையில் வெளிப்பட்ட நீதியின் படி வாழ வேண்டும் என்று சொன்னேனோ, और जिस प्रकार मैंने कहा कि क्रूस पर प्रकट हुआ धार्मिकता पर हम चले, அதே போல விசுவாசிகளுடைய வாழ்க்கை சிலுவையில் வெளிப்பட்ட கிருபையிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். उसी प्रकार विश्वासियों के जीवन क्रूस पर प्रकट हुआ उसी पर हम चलना है. பெருமை வந்தால், यदि घमंड आता है, मन कठिनम உண்டாம், तो कठोर बन जाएंगे. मन कठिनम வந்தால், यदि मन कठिनाई आती है, தானாய் பாவத்தில் விழுவீர்கள். अपने आप पाप में गिरोगे. உணர்வு இழந்து போகும். महसूस को गवा देंगे. எது தப்பு எது சரியின் பழையபடி தெரியாம போய்டும். और फिर से समझ में नहीं आएगा कि गलती क्या है सही क्या है. தாழ்மையோடு இரு. इसलिए दीन रहो. எப்ப பார்த்தாலும் இயேசு தந்த இந்த பெரிய விடுதலையை உணர்ந்து கொண்டிரு. हमेशा यीशु का दिया हुआ बड़ी अनुग्रह का महसूस में रहो. அந்த ரட்சிப்புக்காக டெய்லி 4 தடவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏ உத்தார் के लिए हर दिन स्तुति करो. ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்பப்படுங்கள். உத்தார் के मगन में भर जाइए. அதான் கிருபைக்கு கீழ வாழுகிறது. यही है अनुग्रह का आधीन रहना. हालेलुया சொல்வோம். हालेलुया कहेंगे. பணம் இல்ல, பொருள் இல்ல, வருத்தம் வருகிறது. पैसे नहीं, धन नहीं, दुख आता है. அந்த நேரத்துல ரட்சிப்பை நினைத்து சந்தோஷப்படுங்க. समय उद्धार को सोचकर मगन हो. பணம் போனா என்ன, பொருள் போனா என்ன, पैसा जाने दो, वस्तु जाने दो. ஆத்துமா மீட்கப்பட்டிருக்கிறது. मेरा प्राण छुड़ाया गया है. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஏ சோச்சகர் ஆனந்த மனாவோ. ஹalleluya. ஹalleluya. சில காரியங்கள்ல ரொம்ப நம்மள மற்றவங்க கஷ்டப்படுத்துவாங்க. और कई विषय में दूसरे लोग हमें बहुत सताएंगे. நம்ம ரொம்ப வேதனைப்படுவோம். हम बहुत दुख उठाएंगे. அந்த நேரத்துலோ उस दरमियान உலகத்துல வேதனை இருக்கு. संसार में दुख है. ஆனா ஆத்துமாவுக்கு ஆண்டவர் தந்த மீட்பு எவ்வளவு परंतु मेरे प्राण के लिए परमेश्वर ने जो छुटकारा दिया वो बहुमूल्य है. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அடிக்கடி ஊற்றெடுத்து பாயட்டும். ஏ உத்தார் के मगन की सोता बारंबार बहना है. அப்ப அந்த கிருபைக்குள்ளே நிலைத்திருக்க முடியும். तब अनुग्रह में हम टिकेंगे. தாழ்மையாய் வாழ முடியும். நம்ர ஜீவன் பிதாயेंगे. அப்பொழுது நாம் நிலைத்திருப்போம். तब हम टिकेंगे. ஹalleluya. ஹalleluya. ஒரு பழைய பாட்டு ரெண்டு வார்த்தை ஞாபகம் வருகிறது. एक पुरानी गीत दो पंक्ति याद आती है. திரும்ப வீழாது காரும் இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா, திரும்ப வீழாது காரும் இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா. Hallelujah. விசுவாசத்தில் வந்த ஆத்துமா,
விசுவாஸ் மே ஜோ பிராண ஆயா ஹே நீதிமான் ஆக்கப்பட்ட ஆத்மா தர்மி பனாயா ஹுவா பிராண விசுவாசத்தில் வந்த ஆத்மா ஜோ பிராண விசுவாஸ் மே ஆயா ஹே பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட ஆத்மா பாப் சே சுடாயா ஹுவா பிராண ஹே ஹalleluya ஹalleluya மூன்றாவதாக தீஸ்ரா மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் ஷமா கியா கயா ஃபர்கிவ்னஸ் கி ஷமா கியா ஜானா இதுவும் நாம் ரட்சிக்கப்பட்ட அப்பொழுது நமக்கு வந்தது ஆர் யே பி ஹம் உத்தார் பானே பர் ஹமே பிராப்த ஹுயி என்றைக்கு நம்முடைய ஆத்மா இயேசுவை விசுவாசித்ததோ ஜிஸ் தின் ஹமாரே பிராண பிரபு ஈஸ்வர் பர் விசுவாஸ் கியா அன்றைக்கு நமக்குள் வந்த அந்த ஆத்மா ரட்சிப்பு உசி தின் ஹமே ஜோ பிராண கா உத்தார் பிராப்த ஹுயி அதில் தான் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டோம் உசி கே பதௌலத் ஹம் தர்மீ பனே அதில் தான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் ஆர் உஸ்கே சல்தே ஹமாரி ரிஹாயி ஹுயி அதில் தான் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் ஆர் ஜிஸ்கே சல்தே ஹமாரி ஷமா ஹுயி ஹalleluya ஹalleluya மன்னிப்பை கர்த்தர் அருள் இருக்கிறார் பரமேஸ்வர் நே ஹமே ஷமா பிரதான் கியா ஹே எபேசியர் 1:7 வாசிப்போம் எபேசியர் கா பத்ரி 1:7 படேங்கே அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது ஹalleluya ஹalleluya பிதாவானவருடைய அன்பு பிதா பரமேஸ்வர் கா பிரேம் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பலி இயேசு மசீகா பலி அதனால் நமக்கு ஒரு பெரிய மீட்பு உண்டாயிருக்கிறது ஜிஸ்கே பதௌலத் ஹமே பஹுத் படி சுட்காரா ஹாசில் ஹுயி ஹே இந்த காரியத்தால் நம்மை மன்னிக்க தேவன் சித்தமானார் ஔர் இஸ் காரண பரமேஸ்வர் ஹமே ஷமா கர்னா சாஹா பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து ஒரு மன்னிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது ஸ்வர்கிய பரமேஸ்வர் சே ஹமே ஏக ஷமா பிராப்த் ஹுயி ஹே இயேசு இதை ஒரு ஓமை மூலம் சொல்லும் பொழுது ஈசு ஜப் ஏக திருஷ்டாந்த் கே ஜரியே கஹா ஒருவனிடத்தில் வேறொருவன் 10,000 தாலந்து கடன் பெற்றிருந்தான் ஏகே பாஸ் துஸ்ரனே 10,000 தினார் லியா கடைசியில் அவனால் அந்த கடனை மீட்டவே முடியவில்லை ஆகிர் உஸ்னே அப்னா கர்ஜா சுகா நை பாயா அதனால் கடைசியில் அந்த மனிதன் அழைத்து இவனுக்கு மன்னிப்பு கொடுத்து விட்டு விட்டான் இஸ்லே ஆகிர்கார் ஓ இன்சான் நே புலாகர் இஸே ஷமா கர் தியா 10,000 தாலந்து கடனை ரத்து செய்து ரைட் ஆஃப் பண்ணி விட்டு விட்டான் ஏனே 10,000 கோ ஷமா கர்கே மாஃபி தே தியா என்ன பெரிய மன்னிப்பு கியா ஹி படா ஷமா ஆனால் அவன் வெளியே வரும்போது பரந்து ஜப் ஓ பஹர் ஆயா அவனிடத்துல ஒரு 100 வெள்ளி கடன் பட்ட ஆகவே நீ தேவனுக்கு விரோதமாய் மனுஷனுக்கு விரோதமாய் உனக்கே விரோதமாய்
எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அத்தனையும் இயேசுவின் ரத்தத்துக்குள் நீ விசுவாசத்தில் வரும் பொழுது தேவன் மன்னித்து விடுகிறார். இஸ்லே சாஹே தும் அப்னே கிலாப் தூசரோ கே கிலாப் பரமேஸ்வர் கே கிலாப் கித்னா பி பாப் கியா ஹோ லேகின் ஜப் பிரபு இயேசு மசீஹ் பர் தும் விஸ்வாஸ் கரோகே தப் தமாம் பாபோ கோ க்ஷமா கர் தேகா. 1000 தாலந்தா இருந்தாலும் அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சாஹே 10000 கா அதிக பி கியூ நா ஹோ ரத் கர் தியா கயா. ஹalleluya ஹalleluya. இந்த தேவ மக்களே, நாம் அந்த நிலையிலாக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரமேஸ்வர் கே ஜனோ அமாரி தஷா யஹி ஹே. நாம கர்த்தரை கண்டு இப்ப பயப்பட ஒரு தேவை இல்லை. இஸ்லே பரமேஸ்வர் கோ தேக்கர் ஹமே டர்னே கா அவசியக்தா நஹி. அவருக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல் தேவ பயம் வேண்டும். பல்கி பரமேஸ்வர் கா டர் ஆதர் ஹோனா ஜரூரி ஹே. ஆனா அடிச்சு போடுவாரேன்னு பயப்பட ஒரு அவசியம் இல்லை. லேக்கின் முஜே மார் தேகா போல்கே டர்னே கி ஜரூரத் நஹி. நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் நமக்கு மன்னித்து விட்டார். அமாரே சாரே பாபோ கா மர்லே க்ஷமா கர் தியா. மன்னித்த பாவத்தை என் முதுகு பின்னால போட்டுட்டேன், அந்த திரும்பி பார்க்கவே மாட்டேன் சொல்லிட்டார். அவர் ஜின் பாபோ கா க்ஷமா கர் தியா உஸே அப்னே பீட் கே பீச்சே ஃபேக் தியா தாக்கி வோ கதை உஸே தேக் ந பாயே. மன்னித்த பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டேன்னு திரும்ப எடுக்க மாட்டேன் சொல்லிச்சார். அவர் பிரபுனே கே தியா ஜின் பாபோ கா க்ஷமா கர் தியா உஸே சமுத்திர கி கேராயி மே டால் தியா ஜிஸே கபி மே நஹி உபார் கருங்கா. தூரமாய் அகற்றி விட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் கஹா ஹே கி மே உனே தூர் கர் தியா. இந்த பாவம் மன்னிக்கப்பட்டது. ஏ பாப் க்ஷமா கர் தி கே. அப்படி ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐசி ஏக ஜிந்தகி குஜாரம் கர் ரஹே ஹே. ஹalleluya ஹalleluya. இனி உங்களுக்கு ஒரு சரீர கஷ்டமோ ஒரு பொருளாதார கஷ்டமோ வந்தால், அகர் மான்லோ ஆப்கே ஷரீர் மே குச் தக்லீஃப் ஆதி ஹே யா ஆர்த்திக் ரீதி மே குச் தக்லீஃப் ஆதி ஹே, நான் செய்த பாவத்தினால தான் வந்துருச்சு அப்படி சொல்ல முடியாது. தோ ஐசா நே கே சக்தா கி மேரே பாப் கே காரண ஐசா ஆ கயா. அப்படி சொல்ல கூடாது. ஐசா கேனா பி நஹி. பாவத்தை மன்னிச்சிட்டார்ல, பாப்கோ தோ க்ஷமா கர் தியா. அப்புறம் அதுக்காக இப்ப சரீரத்தை தண்டிப்பாரா? இஸ்லே கே ஷரீர் பர் தண்ட தோடி தேகா. மன்னித்த பாவத்துக்காக உன்னை பொருளாதாரத்துல போட்டு தண்டிப்பாரா? ஜோ க்ஷமா கியா ஹுவா கல்தி கே லியே தோடி துமே ஆர்த்திக் ஸ்திதி மே துமே கம்ஜோர் கரேகா. அநேக விசுவாசிகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய தவறு இதுதான். ஆஜி போதேரே விசுவாசியோ கா கலத் சமஜ் யஹி. பாவம் மன்னிக்கப்பட்டு வருஷங்கள் ஆயிற்று. பாப் க்ஷமா ஹோகர் பரஸ் பீத் சுகா. இப்பமும் ஒரு வியாதியோ கஷ்டமோ வந்தா அன்னைக்கு செய்த பாவத்தினால. லேக்கின் ஆஜ் பி ஏக தக்லீஃப் முசிபத் ஆனே பர் கேதே கி உஸ் தின் கே பாப் கே சல்தே. ஒரு புள்ள தப்பு செய்தது மன்னிப்பு கேட்டது நீங்க மன்னிச்சு விட்டுட்டீங்க. ஆப்கே பச்சே கல்தி கியா க்ஷமா மாங்கா தும்னே க்ஷமா கர் தியா. அடுத்த நாள் திடீர்னு பிடிச்சு வச்சு அடிச்சீங்கன்னா, அகர் அகலா தின் அச்சானக் பக்கட் கர் உஸ்கி பிட்டாய் கரேங்கே தோ. நீ ஒரு தவப்பனா? தொடி தும் ஏக் பிதா ஹே. ஒரு தாயா? தொடி தும் ஏக் மாதா ஹே. நேத்தே தான மன்னிச்சீங்க. கல்கே தின் தோ க்ஷமா கர் தியா. திரும்ப அடிப்பீங்களா? ஃபிர் சே தொடி பிட்டாய் கரோகே. அந்த தகப்பன் அப்படி செய்வாரா? தோ அமாரா பலா பிதா ஐசா கியூ கரேகா. புரியுதா? கே சமஜ் மே ஆ ரஹா ஹே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏக அல்லேலூயா கஹேங்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஈ ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, தோ உத்தார் பாயா ஹுவா விசுவாசி, விசுவாசத்தில் வந்த ஆத்மா, விசுவாஸ் மே பிரவேஸ் கியா ஹுவா பிராண். பழைய பாவத்துக்கு இப்ப அடி நடக்குன்னு சொன்னா சரியாகாது. அகர் தும் கஹோகே புரானே பாப் கே சல்தே மார் கா ரஹா ஹூன் தோ கலத் ஹே. பைபிள் பிரமாணத்துக்கே வித்தியாசமான ஐசா கைனா யானே வியவஸ்தா கே கிலாஃப் ஹே. தேவனையே நீங்க தப்பா நினைக்கிறது. யானே தும் பரமேஸ்வர் கா கலத் சம்ஜே ஹே. நீ செய்த பாவத்துக்காக மன்னிக்கப்பட்ட பாவத்துக்காக திரும்ப தண்டிக்க மாட்டா. துமாரே ஷமா கி கை பாப் கே லே தண்ட நை தேகா. ஏற்றுக்கொள்ள முடியுதா? கியா ஸ்வீகார் கர்னே ஹோதா ஹே. ஆமென் ஆமென். இல்லையா? நஹி. ஆமேனா இல்லையா? ஹா யா நஹி சொல்லுங்க. ஆமென் போலா. ஆமென். எதுக்கு ஆமென் சொன்னோம்? கியூ ஆமென் கஹா. மன்னித்த பாவத்துக்கு கர்த்தர் ஒருபோதும் தண்டிக்க மாட்டார். ஷமா கி கை பாப் கே லே பரமேஸ்வர் கதை தண்ட நை தேகா. சிலருக்குள்ள பிசாஸ் இப்படி ஒண்ண போட்டு குழப்பி கொண்டே இருக்கறா. குச்சி லோகம் கே அந்தர் சைத்தான் இன் தரக்கி பாத்தங்க டால் கர் உனே பரேஷான் கர்த்தா ஹே. இந்த பாவ மன்னிப்பே விசுவாசத்தினாலும் அறிக்கையினாலும் நாம் பெற்று கொண்டது. ஏ பாப் கி ஷமா விசுவாஸ் கர்னே சே கபூல் கர்னே சே ஹம்னே ஹாசில் கியே. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டா ஹமாரே பாபோ கே யதியம் கபூல் கரேங்கே. எல்லா நியாயத்தின் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு, சாரே அதர்மம் கோ தூர் கரமே சுத்த கர்னே கே லே. அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஓ விசுவாசி யோகி அவர் சச்சா ஹே. அப்படிப்பட்ட மன்னிப்பு, ஐசி ஷமா, இனி அதுக்கு தண்டனை கிடையாது. ஐந்தா இஸ்கிலே கோய் தண்ட நஹி. ஹalleluya ஹalleluya. சரி, அடுத்ததாக இந்த ஓமையில் அடுத்த பகுதியை பார்க்கும்போது, டீகே அப இஸ் திருஷ்டாந்த கே அகலே பாக் பர் ஆவே. ஃபுல்லா மன்னிக்கப்பட்டு வெளிய இறங்கனா, பூர்ண ரூபே ஷமா பிராப்த கர் பஹராயா. இப்ப அடுத்தவன மன்னிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இவனுக்கு வந்தது. அப்ப துஸ்ரேக்கிலே ஷமா கர்ணிக்கு இக்கு பரிஸ்தி ஆயி. அப்ப உனக்கு கிடைத்த கிருபையை தான நீ இங்க செயல்படுத்தணும். தோ துமே ஜோ மிலி ஹே உசிகோ தூ யஹாம் பர் தூ கே ஜார்கிலே கே கே நை கரேங்கே.
ஆகவே நிச்சயமாக கர்த்தர் மன்னித்த மன்னிப்பை பிறருக்கு பகிர்ந்து கொடுங்கள். இஸ்லே பரமேஸ்வர் கா தியா ஹுவா ஷமா தூஸ்ரோன் சே ஷாஜா கீஜியே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே, முஜே சுன்னே வாலே பாயியோ பெஹனோ, நீ என்ன பாவம் செய்திருந்தாலோ, ஆப் கவுன் சி பி பாப் கியூ நா கியா ஹோ, இயேசு உன்னை மன்னிப்பா. இயேசு துமே ஷமா கரேகா. இயேசுவின் ரத்தத்தினாலே பிதாவானவர் உன்னை மன்னிப்பா. இயேசு கே லவ் சே பிதா பரமேஸ்வர் துமே ஷமா கரேகா. ராத்திரி இந்த வார்த்தை எந்த இடத்துல இருந்து கேட்டு கொண்டிருந்தாலோ, இஸ் ராத் இஸ் வச்சன் கோ கஹீ பி ஹோகர் கியூ நா சுன்தே ஹோ, நான் பாவம் செய்தே, மேனே பாப் கியா, இயேசுவே என்னை மன்னியும் என்று கூப்பிடு. இயேசு முஜே ஷமா கரோ கர்கே மாங்கோ. கொலை பாதகமான பாவமா இருந்தாலும் சரி, சாஹே வோ ஹத்யா பி கியூ நா ஹோ, சாதாரணமான பாவமா இருந்தாலும் சரி, சாஹே சாதாரண பாப் கியூ நா ஹோ, உனக்கு தெரியும் அது தேவனுக்கு விரோதமான பாவம். தூ ஜான்தா கி பரமேஸ்வர் கே கிலாஃப் தூனே பாப் கியா, அது உன்னுடைய பிற மனிதனுக்கு விரோதமான பாவம். ஆர் தூ ஜான்தா கி தூஸ்ரே இன்சான் கே கிலாஃப் தூனே பாப் கியா, உன் வாழ்க்கைக்கு நீ செய்த பாவம். தூ குத் ஜான்தா ஹே தேரே பாப் கியா ஹே, இத்தனை பேருடைய வாழ்க்கையை கெடுத்தாய், கித்னே ஜன் கே ஜீவன் கோ பர்பாத் கியா, இத்தனை பேருடைய கல்யாணத்தை தடுத்தாய், கித்னே ஜன் கே விவாஹ் கோ ரோகா, இத்தனை பேரை காயப்படுத்தின, கித்னே ஜன் கோ சோட் பஹுன்சாய், இத்தனை பேருக்கு வர வேண்டிய பங்கை நீ தடுத்தாய், ஆர் கித்னே ஜன் கோ மில்னே வாலே பாகம் கோ தூனே ரோகா, இத்தனை பேருடைய கண்ணீர் இன்றைக்கு உன்னால அந்த கண்ணீர்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, கித்னே சாரே லோகம் கா ஆசு கா காரண் தூ பனா ஹே, நினைத்து பார்க்கிறாயா, கியா கபி சோச்சா, மன்னிப்பு வேண்டாமா, கியா ஷமா நீ சாயியே, இந்த கண்ணீர் எல்லாம் சுமந்து வாழ போகிறாயா, கியா ஆசு லே லேக்கர் ஜீனா சாதா ஹே, பெருமூச்சுகள் எல்லாம் சுமந்து வாழ போகிறாயா, கியா தமாம் போஜ் உட்டா உட்டா கர் ஜீனா சாதா ஹே, ஒவ்வொருத்தும் வேதனையோடு உன சபித்த சாபங்களை எல்லாம் சுமந்து நீ வாழ போகிறாயா, துஸ்ரோ நே தர்த் கே காரண் ஜித்னா ஷ்ராப் தியா, கியா ஷ்ராப் கே சாத் ஜீனா சாதே ஹோ, வேண்டாம் சகோதரா, நானா பாயி, தாங்க முடியாது, பர்தாஸ்த் நஹி, மகா பயங்கரமானது, யே பஹுத் ஹி பயாவா ஹே, பாவம் பெருகும் பொழுது தேவனுடைய கோபம் இறங்கும், பாப் படனே பர் பரமேஸ்வர் கா பிரகோப் உத்தரதா ஹே, தேவனுடைய கோபத்தை உன்னால தாங்க முடியுமா, பரமேஸ்வர் கா பிரகோப் கா கியா தூ சஹ சக்தா ஹே, ஒரு பணக்காரன் ஒரு அரசியல் அதிகாரம் பெற்றவன் கோபம் உன் மேல வந்தாலே உன்னால தாங்க முடியல, அகர் ஏக அமீர் ஏக ராஜநீதிக் நேதா தும் பர் படக் கயா தோ தும் பர்தாஸ்த் நஹி கர் பாதே, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மகாபெரிய தேவனே உன் மேல கோபப்பட்டார்னா உன்னால நிக்க முடியுமா, அகர் ஐசி தசா மே ஜப் மகான் பரமேஸ்வர் தும் பர் பிரகோப் கியா தோ தும் கஹா சே சஹோகே, ஆகவே நீ மன்னிப்பு பெற்றாக வேண்டும், இஸ்லே தும் ஷமா ஜரூர் மாங்கியே, நீ இருக்கிற இடத்துல அமைதியாய் யாரும் பார்க்காம தனிமையா இயேசுவே மன்னியும்னு கூப்பிடு, அப்னே பேட்டே பேட்டே ஸ்தானுமே பேட்கர் இயேசு ஷமா கர் கர் கே மாங்கோ, சகோதரியே சகோதரனே உணர்ந்து கூப்பிடு, பெஹனோ பாயியோ மெஹ்சூஸ் கர் கே பூச்சோ, இயேசு நிச்சயம் மன்னிப்பா, இயேசு ஜரூர் ஷமா கரேகா, அந்த மன்னிப்பு மட்டும் உனக்கு கிடைச்சிருச்சுனா, உஸ்கி ஷமா யதி துஜே மில் ஜாதி ஹே, நீ பெரிய சந்தோஷம், படி குஷி, நல்ல விடுதலை வாழ்வு, படி ரிஹாய், கம்பீரமான வாழ்வு, கம்பீர் ஜீவன், தலைநிமிர்ந்த வாழ்வு, ஓர் சிர் சீதா கர்னே கா ஜீவன், ஓ எந்த பயமும் இல்லை, கோய் டர் நஹி, இனி தண்டனை கிடையாது, அப் கோய் தண்ட் நஹி, ஆனா உன்ன மட்டும் பாத்துக்கோ, லேகின் ஏக் சிச் பர் தியான் தோ, நீ பெற்ற மன்னிப்பை மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இரு, தூனே ஜோ ஷமா பாய் ஹே துஸ்ரோ கோ பி, நான்காவதாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார், சௌதி பாத் பரமேஸ்வர் ஏக் காம் கர்த்தா ஹே, ஒப்புற வாக்குகிறார், கி மிலாப் கர்வாதா ஹே, ரிகன்சைல் பண்ணுகிறார், கி மேல் மிலாப் கர்வாதா ஹே, அல்லேலூயா அல்லேலூயா, ஆண்டவர் குற்றவாளியை நீதிமானாக்குகிறார், பிரபு அப்ராதி கோ தர்மி பனாதா ஹே, அடிமையை சுயாதீனனாக மாற்றுகிறார், ஔர் குலாம் கோ ஸ்வதந்திர பனாதா ஹே, கடனாளியை மன்னிக்கப்பட்டவனாக மாற்றுகிறார், ஔர் கர்ஸ்தார் கோ ஷமா கர்த்தா ஹே, அடுத்ததாக சத்ருவை சிநேகிதனாக மாற்றுகிறார், அகலா சத்ரு கோ மித்ர பனா தேதா ஹே, நாம் என்றைக்கு பாவத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்பெல்லாம் நாம் தேவனுக்கு சத்ருக்களாக இருக்கின்றோம், ஜப் ஹம் பாப் மே ஜீதே தப் தக் ஹம் பரமேஸ்வர் கா சத்ரு ஹோதே ஹே, என்றைக்கு நம்முடைய ஆத்மா அந்த விசுவாசத்துக்குள் வருகிறதோ, ஜப் ஹமாரி பிராண் யே விஸ்வாஸ் மே ஆ ஜாதி ஹே, இந்த நீதிகரிக்கப்படுதல், இந்த மன்னிக்கப்படுதல், இந்த மீட்கப்படுதல் எல்லாம் நமக்குள் வருகிறதோ, ஏ தர்மி பனாய ஜானா ஏ ரிஹா கியா ஜானா ஜப் ஹம் ஷமா கியே ஜாதே, அன்று முதல் நாம் கர்த்தருக்கு சத்ருக்கள் அல்ல சிநேகிதர்கள், தப் சே ஹம் பரமேஸ்வர் கா சத்ரு நஹி பல்கி உஸ்கே மித்ர ஹே, அல்லேலூயா அல்லேலூயா, வாசியுங்கள் படியே, ரோமர் 5:10, ரோமியோ கா 5:10, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் மரித்தார். ஜெபம் பரமேஸ்வர் கே சத்ருதே உஸ் வக்த் பிரபு இயேசு மசீஹ் அமரலே க்ரூஸ் பர் மரா, அந்த இயேசுவின் ரத்தத்தை நாம் விசுவாசித்து உள்ளே வரும் பொழுது நம்மையும் ஆண்டவர் இயேசு பிதாவோடு
ஒப்புரவாக்குகிறார். உஸ் ஈஸ்வர் லகுபர் விசுவாஸ் கர்த்தேவே ஜப மசிமே பிரவேஸ் கர்த்தே தப் பிரபு ஏசு மசி அமாரி மிலாப் பிதா கே சாத் கர்வாதா ஹை. அன்று வரைக்கும் நாம் தேவனுக்கு சத்ருக்கள். தப் தக் ஹம் கோன் தே பரமேஸ்வர் கே சத்ரு தே. எந்த ஆத்மா தேவனை பற்றின விசுவாசத்தில் வரவில்லையோ நீங்க அறிந்தோ அறியாமலோ தேவனுக்கு சத்ருக்களா தான் இருக்கிறீங்க. ஜிஸ் பிராண பரமேஸ்வர் கே விசுவாஸ் மே நே ஆயா ஆப்கே ஜானே அன்ஜானே ஆப் பரமேஸ்வர் கே சத்ரு ரஹே. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்படுறீங்களோ அன்றைக்கு இயேசு மூலம் தேவனோடு ஒப்புரவாகிறீங்க. தப் அபுசலோம் गांव में आया தாவீதை சந்தித்தா தாவூத் से भेंट किया மகன் தகப்பனோட உப்புரவாய் கொண்டா பேட்டா अपने पिता के साथ मिल गया. அது வரைக்கும் ஒரு சத்ரு ஒரு ஒரு பகை ஒரு வருத்தம் இதெல்லாம் மன்னியோம். இயேசு मुझे क्षमा करो. இயேசுவே என்னை உன் பிள்ளையாய் மாற்று. இயேசு मुझे अपना संतान बना लो. என் பாவங்கள் எல்லாம் மன்னியோம். मेरे पापों को क्षमा करो. நான் உம்மை விட்டு விலகி வாழ்கிறேன். मैं तुझसे जुदा हो गया. மறுபடியும் என்னை பிதாவோடு உப்புரவாய் फिर से पिता के साथ मिला दो. சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க சிஸ்டர். कहो भाई कहो बहन. காதுல மட்டும் கேட்டுட்டு போனாகாது. நா கேவல் காணமே சுனியே. உங்க வாயினால சொல்லுங்க. ஆகே மூசே கஹோ. இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு तुमसे प्रेम करता है. இயேசு உனக்காக ஜீவன் தந்தவர். இயேசு तेरे लिए जीवन दिया. உம்மேல் மிகவும் அன்பு வைத்திருக்கிறார். तुझसे बहुत प्रेम करता है. இன்னைக்கு நீ வாழ்கிற வாழ்க்கை உனக்கே பிரியம் இல்ல. आज तेरा जीवन तू खुद नहीं चाहता. ஆனாலும் இயேசு உம்மேல் அன்பாய் இருக்கிறார். परंतु फिर भी இயேசு तुझसे प्रेम करता है. இந்த தேவையில்லாத தப்பான வாழ்க்கையெல்லாம் உன்னை விட்டு மாற்றி சரி பண்ண இயேசு விரும்புகிறார். और இயேசு चाहता कि तेरे गलती अपराध तुझसे दूर हो जाए. இயேசு வண்டை வா. तू இயேசு के पास आ. வாயினால இயேசுவேனு கூப்பிடு. அப்படியே மூசே இயேசுக்கு புகார். மன்னிப்பு தாங்கப்பான்னு கேளு. அவர் மாங்கோ ஹே பிதா क्षमा दे दे. இந்த வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லுங்க. அவர் கஹோ கி பிரபு மேரா गलत जीवन है. உண்மைய சொல்லும் பொழுது ஜப ஹகீகத் கோ மானோகே தேவண்ட கிருபவங்கள் மேல பரமேஸ்வர் கா அனுகிரகம் மிலேகா. உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இப்பொழுது எழும்பும். ஆப்கே பீதர் விசுவாஸ் உத்ரேகா. அப்பொழுது மன்னிப்பு உண்டாகும். தப் क्षमा मिलेगा. ஒப்புற உண்டாகும். மேல் மிலாப் ஆத்ம ரட்சிப்பு மிகவும் அருமையானது. இது இல்லாம இருந்தா மொத்த வாழ்க்கையை நாம நஷ்டப்படுத்துறோம்னு அர்த்தம். இஸ்கே பினா அமர ஜீவன் சூன்ய ஹை. இயேசு ஆத்மாவை ரட்சிக்கிறார். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லார். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லார். ரட்சிப்படைய வழி இல்லை வழி அவரே. வருவாய் கருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் கருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. தீராத பாவம் வியாதியையும் மாறாத உங்க நலவினமோ. தீராத பாவம் வியாதியையும் மாறாத உங்க நலவினமோ. போற குரூசில் சுமந்து தீர்த்தார் குணமடைய. வருவாய் கருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் கருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வாழ்நாள் எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது. வாழ்நாள் எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது. வந்தவர் பார்
பாடிக்கொண்டிருக்கும் பொழுது சகோதரனே சகோதரியே ஐயோ பேனோ ஆண்டவர் இயேசுவுக்கு உன்னை ஒப்புக்கொடு பிரபு இயேசு மசீகிலே சமர்ப்பணம் கரு ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிடு இயேசு மசீகிலே வரப்புக்காரு இயேசுவே என்று கூப்பிடு இயேசுவின் நாமத்திலே கர்ப்புக்காரு பாவங்களை மன்னியும் ஐயோ என்று கதறுங்கள் ரோவோக்கி பிரபு மேரே பாபக ஷமா கரு இன்று நீ கூப்பிடுகிற இந்த கூப்பிடுதலினாலே ஆஜ் ஆப்கே புகார்னே கே சந்தே கை முழுவதிலும் மாற்றம் வரும் ஆப்கே ஜிந்தகி மே பரிவர்த்தன ஆயேகா நித்தியம் உனக்கு மேன்மை உள்ளதாய் மாற்றப்படும் ஆர் அனந்த ஜீவன் பிராப்த ஹோகா சேஞ்ச் வருகிறது படை பரிவர்த்தனாராகே நாச்சுமா இன்றைக்கு இயேசுவால் ரட்சிக்கப்படட்டும் தேரா பிராண் கா உதார் ஆஜ் இயேசு மசி கரேகா இயேசுவே என் ஆத்மாவில் கிரியை செய் இயேசு மேரே பிராண் மே காரிய கீஜியே தி பாஸ்டர் சொன்னது செலது எனக்கு புரியல ஆர் பாஸ்டர் கி பாத் குச்சி ஜனோ கா சமஜ் மே நீ ஆயா ஆலு இயேசுப்பா என் ஆத்மாவுக்குள் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருங்க லேக்கின் இயேசு பிதா மேரே பிராணோ கே லே ஹர் ஏக் கா புரா கீஜியே உண்மையா கூப்பிடுங்க ஈமான்தாரி சே புலாவோ இயேசுவே என் ஆத்மாவை உமக்கு தரந்து தருகிறேன் இயேசு மேரே பிராண் தேரே லே கோல் கர் தேதா ஹோ என் சிந்தனையில நீங்க வாங்க மேரே விசாரம் மே ஆயியே என் உணர்ச்சி எல்லாம் நீங்க கண்ட்ரோல் எடுங்க மேரே சோச் கா நியந்திரம் லீஜியே என்னுடைய தீர்மானங்களாகிய சித்தத்தை கண்ட்ரோல் எடுங்க பிரபு மேரா நிர்ணயிக்க நியந்திரம் லீஜியே என் வாழ்வையே கண்ட்ரோல் பண்ணுங்க மேரா ஜிந்தகி கா நியந்திரம் கீஜியே இயேசு என் ஆத்மாவின் சிங்காசனத்தில் வந்து உட்காருங்க இயேசு மேரே பிராண் நாம் கே சிங்காசன் மே விராஜமான் ஹோயியே இதெல்லாம் சும்மா கேட்டுட்டு இருக்காதீங்க நீங்க இத சொல்லுங்க ஆப் சிர்வ மத் சுனோ கஹோ வாய் தர சகோதரா மூ கால் பாய் சிறுமுள்ளைய போல தேவராஜ்யத்தை ஏற்றுக்கொள் சொல்லே பச்சை சமன் பிரபு கா ராஜ்ய கோ ஸ்வீகார் கர் ஒரு புள்ளைய போல கூப்பிடு ஏக பாலகே நாய் விடுதலை மேல் விடுதல் வெற்றிதான் பாவம் எல்லாம் ஓடி கட்டளைக்கப்பட்டு கரங்களை தட்டி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க உள்ளங்களில் கிரியை செய்கிற தில் மே காரிய கர்னே கா சமய் ஹை ரட்சிப்பின் கிரியை நடப்பிக்கிற நேரம் கா கார்வாய் ஹோனே கா சமய் ஹை பாவத்தை குறித்த உணர்வை தருகிற நேரம் பாவ கே பிரதி எஹ்சாஸ் மில்னே கா சமய் ஹை வாய் திறந்து அறிக்கை பண்ணுகிறவர்களுக்குள் விடுதலை ஜோ மூக்கோல் கர் கபூல் கரேங்கே உன்கே லே சுட்காரா பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவர்களுக்கு யாரோடு பாவம் போராடி கொண்டிருக்கிறார் அவர் கிஸ்கே சாத் பாப் சங்கர்ஷ் கர் ரஹா ஹை அந்த பாவத்தின் போர் நின்று போகட்டும் ஏ பாப் கி லடாய் பந்த் ஹோ ஜாயே கிருபையினால் மூடி விடும் அனுகிரே டக் தேகா கிருபையினால் எங்களை மூடி விடும் அனுகிரே துமே டக் தேகா அந்த பாவம் இனி வரக்கூடாது ஐந்தா பாப் நாவே என் சிந்தனை வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவர் துமே ஆக்கர் சதானா நஹி வெற்றி வாழ்க்கை விஜேதா ஜீவன் பரிசுத்த வாழ்க்கை ஜெயவந்த ஜீவன் மகிமையான வாழ்க்கை மகிமை ஜீவன் க்ளோரி மகிமா Hallelujah Hallelujah வாலிப தம்பி இயேசுவை சந்திக்கிறா ஜவான் பாய் இயேசுதுசே मुलाकात करता है இயேசுவை சந்திக்கிறா இயேசுதுசே मुलाकात करता है ரொம்ப கட்டப்பட்டு இருக்கற तू बहुत तकलीफ झेला है انا அத நீ பார்க்காத लेकिन उसकी परवाह मत कर எந்த கட்டிலிருந்து விடுவிக்கிற இயேசுவை நோக்கி கூப்பிடு किसी भी बंधन से छुड़ाने वाला यीशु के ओर पुकार கட்டு பயங்கரமா இருக்கு बंधन भयानक है அத நீ நினைக்காத लेकिन उसकी परवाह मत कर அது இயேசுவுக்கு லேசான காரியம் यीशु के लिए हल्का काम है இயேசுவுக்கு லேசான காரியம் यीशु के लिए हल्का काम है மகளே உன் அந்தரங்கம் பாழாய் இருக்கிறது ஏ பேடி தேரா குப்த மே பாப் ஹே ஆனாலும் இப்பொழுது அந்தரங்கத்தை திறந்து கொடு லேக்கின் குப்த கோ கோல் கர் தே இயேசு உள்ளே வந்தால் பாழிடம் அரண்மனையாய் மாறும் இயேசு அந்தர் ஆனே பர் பந்த பந்தன் மஹல் பன் ஜாயேகா ஹalleluya ஹalleluya எல்லா விசுவாசிகளும் ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி சபி விசுவாசிகளோ கா ஆத்மா மே பர்கர் அந்நிய பாஷா போல்கர் இந்த ரட்சிப்பின் கிரியை வீடுகளில் போகும் பொழுதும் தொடரட்டும் கர் ஜாதே வக்தே இஸ்ஸே உத்தார் கே காம் ஜாரி ரஹே அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கிரியை நடக்கட்டும் ஓ தேரே கே ஜீவன் மே லகாதார் கார்வாய் ஹோவே ஹalleluya 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 ஹalleluya